بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على سيدنا وشفيعنا ومولانا محمد المصطفى صلى الله عليه وسلم أفضل الأنبياء والمرسلين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين وأتباعهم بإحسان إلى يوم القيامة رضوان الله تعالى عليهم أجمعين أما بعد قال الله تبارك وتعالى أعوذ بالله من الشيطان الرجيم الطيبات للطيبين والطيبون للطيبات صدق الله العليم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين يا سيدي يا رسول الله خذ بيدي மாலி சிவாக வலால்வீலாஹதி பாந்த நூருல் ஹுதா ஃபி குல்லி காயினா பாந்த சிற்று நதா யா ஹைர முழ்தமதி யா சயிதி சனதி ஔசி வயா மததி குல்லி லஹீர நலலாஹிதாய் பில் மததி முஜீர் அழுதி வஹுது பியதி மதா முததி ஹலீஃபத்துல்லாஹி ஃபீனா முஹியத்தீன் யா முஹியத்தீன் யா முஹியத்தீன் யா முஹியத்தீன் யா ஷேக் அப்துல் காதிர் ஜீலானி ஷேயன் லில்லா. அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகி எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் திருநாமம் சொல்லி துவக்கம் செய்கிறோம். எல்லா புகழும் சர்வ வல்லமை மிக்க ஏக இறைவன் அல்லாஹ் ஒருவனுக்கு உரித்தாகட்டுமாக. சலாத்தும் சலாமும் ஈருலக இரட்சகர் கண்மணி நாயகம் முஹம்மது முஸ்தஃபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களின் மீதும், சங்கைக்குரிய அவர்களுடைய குடும்பத்தவர்கள், அவர்களுடைய தோழர் பெருமக்கள் இன்னும் அவர்களை நேரிய வழியிலே பின்பற்றி நமக்கெல்லாம் வழிகாட்டிகளாக திகழக்கூடிய இமாம் பெருமக்கள், அந்த நேரிய பாட்டையிலே அந்த பாரம்பரிய வழியை பின்பற்றி வந்த நாதாக்கள், இறைநேசெம்மல்கள், எங்களுடைய ஷேக்குமார்கள், அத்துணை நபர்களின் மீதும் அல்லாஹுடைய அருளும் சாந்தியும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுடைய நல்ல ஆசியும் இம்மையிலும் மறுமையிலும் என்றென்றென்று நீடிக்கட்டுமாக. ஆரம்பமாக சலாத்தின் இனிய காணிக்கையான சலாத்தினை சமர்ப்பணம் செய்கிறோம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சங்கைக்குரிய இஸ்லாமிய பெருமக்களே, நிறைய பேசுறதுன்னு ஒன்று இருக்குது, ஆனாலும் நிறைவாக நிரப்பமாக இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறது ஒன்று இருக்குது. பொதுவாகவே நம்முடைய பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா, நிறைய பிரச்சனைகளை தான் பேசுகிறோம், தீர்வை யாருமே பேசுறது இல்லை. இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, பிரச்சனைகளை நம்ம நம்முடைய அறிவுடைய கண்ணோட்டத்திலிருந்து மட்டும்தான் பேசுகிறோம், அதே போலத்தான் தீர்வையும் நம்முடைய கண்ணோட்டத்திலிருந்து தான், நம்முடைய அறிவிலிருந்து தான், நம்முடைய மூளையிலிருந்து தான் ஒரு தீர்வை நம்ம சொல்கிறோமே தவிர, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன பிரச்சனைக்கு தீர்வு சொல்லலை சொல்லுங்கள், நம்முடைய எந்த பிரச்சனைக்கு ஹதீஸில் தீர்வு இல்லை அப்படின்னு காட்ட முடியுமா? ஏதாவது ஒரு பிரச்சனைக்கு எந்த பிரச்சனைக்கு தீர்வு இல்லை? இல்லை, சஹாபாக்கள் அல்லாஹ் ஜல்லஷானுஹு தஆலா அத்தகைய தோழர்களை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விண்மீன்கள் என்று சொல்லுவார்களே, நூற்றுக்கு நூறு உண்மையாக, நூற்றுக்கு 200% உண்மையான வார்த்தை. அவங்க நமக்கு என்ன வழி காட்டலை, எதை கேட்கலை, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் எதை கேட்கலை? பொதுவாகவே நம்மை பற்றி ஒரு சிலருக்கு சில கருத்து உண்டு, இவங்க எப்போவுமே இப்படி தான் பேசிகிட்டு இருப்பாங்க, நல்ல விஷயங்கள்லாம் பேச மாட்டாங்க. நாலு பேரை தொழுக சொல்லுவோம், நோன்பு வைக்க சொல்லுவோம், ஜக்காத்து கொடுக்க சொல்லுங்கள், ஹஜ்ஜுக்கு போக சொல்லுங்கள், சதக்கா கொடுக்க சொல்லுங்கள், நல்ல விஷயங்களையே பேசலாமே, ஏன் இந்த மாதிரியான ஒரு தலைப்பு? தேவபந்தூர் வஹாபிய பாசறை இப்படிலாம் தலைப்பு வச்சுக்கிட்டு தப்லீகாரங்களையும் தேவபந்துகளையும் திட்டுறதுனால உங்களுக்கு என்ன ஃபாயுதா, எதுக்குங்க இந்த பேச்செல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு
சில பேர் எதிர்ப்பு தெரிவிப்பது உண்டு, மாற்று கருத்தையும் சொல்வது உண்டு. ஆனால் விஷயம் அப்படி கிடையாதுங்க. கெட்டதை செய்யக்கூடாது, ஆனால் கெட்டதை தெரிஞ்சுக்க வேண்டியது கட்டாயம். ஷைத்தானை பின்பற்றக்கூடாது, ஆனால் ஷைத்தானை பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். நண்பர்களை தெரிஞ்சுக்கிறது மாதிரியே எதிரிகளையும் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆகணும், இல்லாட்டி வாழ்க்கையில் இந்த துன்யாவிலேயே கீழே போயிடுவான். கூட சுற்றி இருக்கிறவங்களில் நண்பர்கள் யாருன்னு தெரியணும், எதிரிகள் யாருன்னு தெரியணும், எவன் முதுகுக்கு பின்னாடி இருந்து குத்துறான்னு தெரியணும், எவன் நெஞ்சுக்கு நேரம் நின்று குத்துறான்னு தெரியணும், எவன் கூட இருந்தே குழி பறிக்கிறான்னு தெரியணும். இல்லாட்டி எத்தனையோ நபர்கள் அப்படி தானே, எத்தனையோ நபர்களை நம்பி வீணாக போனவங்க இருக்கிறாங்களா இல்லையா? அப்போ நல்லதும் தெரியணும், கெட்டதும் தெரியணும். அறிவை பொறுத்த வரைக்கும் நல்லது கெட்டது ரெண்டையுமே தெரிஞ்சுக்க வேண்டியது அவசியம். குறிப்பாக இந்த காலத்தில் கெட்டதை தாங்க நல்லா தெரிஞ்சுக்கணும். ஏன் அப்படி சொல்கிறேன்னா, அதில் ஹுதைபத்துல் யமானி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அவங்களுக்கு ரொம்ப பிரபலமான விஷயம் என்னென்னா, அந்த நபி தோழர் ஹஜரத் ஹுதைபா ரலியல்லாஹு அன்ஹு பற்றி எப்போவுமே நல்ல விஷயங்களை அதிகமாக கேட்க மாட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கெட்ட விஷயங்களை தான் அதிகமாக கேட்பாங்க. கெட்ட விஷயங்களை வந்து கேட்குறதனுடைய நோக்கம் என்ன, அதனை பற்றி அவங்களே ஹதீஸ் ஷரீஃபில் சொல்லுவாங்க. ஹஜரத் ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய அந்த ஹதீஸை மிஷ்காத்தில் கிதாபுல் ஃபித்ன்னு சொல்லிட்டு பின்னாடி ஒரு பாடம் வரும், குழப்பங்கள் பற்றிய பாடம். குழப்பங்கள்லாம் எப்படி நடக்கும், நடக்கிறப்ப என்னென்ன? அப்போ அந்த ஹதீஸில் அவங்க சொல்லுவாங்க, குன்து அஸ்அலுஹு அனி ஷர் கானன்னாசு யஸ்அலுன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனில் கைர். மற்றவங்கள்லாம் ரசூலுல்லாஹ்ட்ட நல்லதை பற்றியே கேட்டுக்கிட்டு இருப்பாங்க, ஆனால் நான் கெட்டதை பற்றியே கேட்டுகிட்டு இருப்பேன். மகாபத யுதுரிகனி, ஒருவேளை அப்படி ஒரு கெட்ட சூழ்நிலைகளை சந்திக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி. அப்போ மண் வாழ்க்கையில் வந்து இது யதார்த்தமான ஒரு விஷயம். இந்த துன்யாவில் வந்து நமக்கு நல்லது மட்டும்தான் நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கணும். எந்த ஒரு விஷயமாக, மார்க்க விஷயமாக இருந்தாலும், உலக விஷயமாக இருந்தாலும், குடும்ப விஷயமாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் சரி, நல்லது மட்டும்தான் நடக்கும்னு எல்லாம் எழுதி கொடுத்து அனுப்பலை. நம்மளை இங்கே அனுப்புனதே வந்து டெஸ்ட்டுக்குன்னு அனுப்புகிறப்ப வந்து வெறும் ஈஸியான கேள்வி மட்டும்தான் உங்களை கேட்போம், கஷ்டமான கேள்விலாம் கேட்க மாட்டோம்னு சொல்லிட்டு என்ன எக்ஸாமில் பசங்களை அனுப்ப முடியுமா? எல்லா கேள்வியும் தான் வரும், நியாயமாக கொஸ்டின்னா அப்படி தான், எல்லா கேள்வியும் தான் வரும். அப்போ எப்படி ஒரு கேள்வி வந்தாலும், எப்படி பெரிய பிரச்சனை வந்தாலும் எதிர்கொண்டு தான் ஆகணும். அப்போ துன்யாவில் வர்றப்போ நம்ம எல்லாத்தையுமே எதிர்கொண்டு தான் ஆகணும், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. ஆனால் ஒன்றை வருவதற்கு முன்னால் அதனை பற்றி தெரிந்து கொண்டு எதிர்கொள்கின்ற பொழுது அதன் வழியை நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ பிரச்சனைங்கிறது வரத்தான் செய்யும், அதை எப்படி தீர்க்கணும், இதுதான் இங்கே கேள்வியே. பிரச்சனை வருங்கிறது உறுதியான விஷயம். ஏன், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய சமுதாயத்தில் 73 கூட்டம் ஆகும்னு சொல்லலையா? பிரபலமான ஹதீஸு, யாருமே மறக்க முடியாது. அதுவும் இன்றைய காலத்தில் கண் கூட பார்த்ததுனால எப்படி மறக்க முடியும், கூட்டம் வரும்னு சொல்லத்தானே செஞ்சாங்க. அப்போ பிரச்சனை வருங்கிறத பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்கூட்டியே சொல்லிட்டாங்க. இன்னொரு விஷயம், பிரச்சனை வரும், பிரச்சனை வராமல் தடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யோசித்திருக்கிறார்கள். ஆனால் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹுவால் அதற்கு தடை விதித்திருக்கிறான். ஒரு சில விஷயங்களை கேட்க வேண்டாம்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் இதுவும் ஒரு விஷயம், என்னுடைய சமுதாயத்தை வந்து உரணையிலே சேர்த்து வைப்பாயாக, பிரிவினை இல்லாமல் பாதுகாப்பாயாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை கேட்பதை விட்டும் தடை செய்யப்பட்டிருந்தார்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், சில அதாவது அல்லாஹ்வுடைய கலா கதிர் இருக்குது, ரெண்டு விதமாக சொல்லுவாங்க. ஒரு சில கலா கதிர் அதை வந்து எப்போவுமே மாற்றத்திற்கு இடமே கிடையாது, டிக்ளேர் பண்ணால் டிக்ளேர் பண்ணது தான். இப்போ மூமின்களுக்கு சொர்க்கம், காஃபிர்களுக்கு நரகம், இதை யாராலையும் மாற்ற முடியாது இந்த விதியை. அதே போல் அல்லாஹ் அனைவருக்குமே நியாய தீர்ப்பு தான் செய்வான், இந்த விதியெல்லாம் மாற்றவே முடியாது. அல்லாஹ்வுடைய சிஃபாத்துகள் இது எதையுமே நம்ம செய்ய முடியாது, மாற்றவே முடியாது, எப்படி இருக்கோ அப்படி தான் இருக்கும். மாறாக மற்ற ஒரு சில கலா கதிர் இருக்கிறது, அது மாறுவதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. வலிமார்களுடைய துவாவினுடைய பறக்கத்தை கொண்டு, நபிமார்களுடைய துவாவினுடைய பறக்கத்தை கொண்டு எத்தனையோ விதிகள் மாற்றி எழுதப்பட்டிருக்கிறது. யமுஹுல்லாஹு மாயிஷா ஒயுஸ்பிசு ஐந்த ஹூமுல் கிசா. அல்லாஹ் அதை பற்றியும் குர்ஆனில் சொல்கிறான், சில விஷயங்களை வந்து அல்லாஹ் என்ன செஞ்சிருவான்,
அழிச்சிட்டு வேற எழுதிடுவோம், போர்டில் எழுதி போட்டுட்டு அழிச்சிட்டு இன்னொன்று எழுதுறது மாதிரி விதியை அல்லாஹ் அலைஹிஸ்ஸலாம் உத்தரல. அப்போ இந்த எந்த விஷயங்கள் மாற்றப்படாதோ அந்த விஷயங்கள் கேட்கப்படுவதை விட்டும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கப்பட்டார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கல. அதோட இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதில் கவுஸ் நாயகம் அவர்கள் சொல்லுவார்கள், அல்லாஹுடைய விதியை கலா கதிரை திருப்திப்படணும். ஒரு முஸ்லீம் அல்லாஹ்வை ஈமான் கொள்றதுன்னா என்ன தெரியுங்களா? அதற்கு உமர் அப்துல் நாயகம் அவங்க தான் சொல்லுவாங்க, ரலீனா பில்லாஹி ரப்பா, அல்லாஹுவை இறைவனாக நாங்கள் திருப்திப்பட்டு கொண்டோம். ஈமான் கொள்றதுனா அதான், ஆமாம் அல்லாஹ் இருக்கிறான் அப்படின்னு நம்ம சொல்கிறதுனால அல்லது அல்லாஹ் இல்லைன்னு சொல்கிறதுனால இல்லாமல் ஆக போகிறது இல்லை. இப்போ நம்ம ஏற்றுக்கொள்வது அப்படிங்கிறத தாண்டி அல்லாஹுவை இறைவனாக திருப்திப்பட்டு கொள்வது அப்படின்னா அல்லாஹுடைய ஒவ்வொரு விஷயத்தையுமே திருப்திப்படணும். நமக்கு என்ன கொடுத்துருக்கானோ அதை திருப்திப்படணும். நமக்கு இந்த முகம்தான், நமக்கு இந்த வருவாய் தான், நமக்கு இந்த இடம் தான், இந்த ஊர் தான், இதுதான், நமக்கு இப்படி தான் அல்லாஹ் கொடுத்துருக்கிறான், அல்ஹம்துலில்லாஹ்னு திருப்திப்படணும் ஒரு அடியான் எந்த நிலையில் இருந்தாலும். அப்படிங்கிறப்ப அல்லாஹ்வுடைய கலா கதிரை திருப்திப்படாமல் நம்ம சில விஷயங்கள் என்ன செய்ய முடியாது, பேச முடியாது, பேசக்கூடாது. அப்போ இந்த விஷயம் என்பதும் இந்த சமுதாயம் என்பது 73 கூட்டமாக ஆகும், 72 நரகத்துக்கு போயிடும், ஒன்று சொர்க்கவாதியாக ஆகுங்கிறதும் அல்லாஹுடைய நாட்டம், அவனுடைய தீர்ப்பு. இந்த தீர்ப்பில் யாருமே ஆட்சேபனை செய்ய முடியாது. ஆட்சேபனை செய்வதற்கான அதிகாரமோ உரிமையோ நமக்கு வழங்கப்படவில்லை, மாறாக அல்லாஹ்வுடைய தீர்ப்பை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். ஆனால் நம்ம ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் என்ன செய்யலாம், கேட்கலாம், ஒரே ஒரு விஷயத்தில் மட்டும். இப்போ இந்த 72 போகாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி, இதை மட்டும் நம்ம ஆராய்ச்சி செய்யலாம். 72 பிரியாமல் இருக்கணும் அப்படின்லாம் நம்ம என்ன செய்ய முடியாது, காலத்தை மாற்றி அமைக்க முடியாது. சமுதாயத்தில் பிரிஞ்சு போனவங்க எல்லாத்தையும் ஓரணையில் சேர்ப்போம், எங்கள் கலாக்கதற்கு முரணாக எப்படிங்க நம்ம செயல்பட முடியும்? எல்லாருமே கேட்குறாங்க, இஸ்லாத்தையும் நீங்கள் வந்து பிரிவினைவாதத்தை ஊக்குவிக்கிறீர்கள். நம்மளை சொல்கிறான் என்ன கொடுமைனா, உரணியில் இருந்து நம்ம பாரம்பரியமாக பூர்வீகமாக நபிமார்கள் வழிமார்கள் தொன்று தொட்டு வரக்கூடிய அந்த பாரம்பரியத்தில் நம்ம இருக்கிறோம், நம்மள்கிட்ட இருந்து பிரிஞ்சு போனவெல்லாம் நீங்கள் என்னையா தனியாக தனியாக இருக்கிறீங்கன்னு நம்மளை பார்த்து கேட்குறான். இதுதான் கொடுமை, பிரிஞ்சு உடஞ்சு போனது அவங்க. அப்போ கேள்வி நம்மளை பார்த்து. அப்போ இங்கே வந்து என்னென்னா பிரச்சனைகளை பேசி கொண்டிருப்பதில் வந்து எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. பிரச்சனை உருவாகுங்கிறது தக்குதீர், உருவாயிடுச்சு, உருவாகி போயிட்டு இருக்குது. ஏன்னா எப்பேற்பட்ட இதுன்னா, ஒரு கட்டத்தில் தமிழ்நாட்டில் தப்லீக் ஜமாத் நுழைஞ்சப்போ தமிழ்நாட்டில் இருந்த அநேக ஆலிம்சாக்களுக்கு அதனுடைய அந்தரங்கம் தெரியலை. அதனுடைய ஒரு புறத்தை மட்டும் பார்த்துட்டு என்ன செஞ்சாங்க, பல பேர் ஏற்றுக்கிட்டாங்க, சில பேர் அது ஒன்றும் சரியாக வரலே. பாக்கியாத்தில் ஷேக் ஆதம் ஹஸரத் போன்றவங்களாம் அதுக்கு கடுமையான எதிர்ப்பு எல்லாம் தெரிவி பத்துவாவெல்லாம் வெளியிட்டாங்க, இது சரியாக தெரியலையே அப்படின்னு. ஏன்னா யோசிக்கணும், நல்லா எல்லா அறிவு அதுக்கு தானே கொடுத்துருக்குறான். நபிமார்கள் வேலை, நபிமார்கள் வேலைன்னா வெறும் 40 நடக்கிறது எப்படி நபிமார்கள் வேலையாகும்? நபிமார்கள் வந்துட்டு போய் 40 தான் ஆச்சா? ஏங்க இறுதியாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து 1400 ஆச்சே, 1400 நடக்கணும். 1400 காயல்பட்டத்தில் இஸ்லாம் வந்து எத்தனை வருஷம் ஆச்சு? 1000 மேலே ஆயிடுச்சு. அப்போ 1000 மேலே தப்லீக் ஜமாத் இருக்கணுமே, எங்கே இருக்கு நபிமார்கள் வேலைன்னா? அப்போ சஹாபாக்கள் ஒழுங்காக செய்யலையா? அதுக்கப்புறம் வந்த இமாம்கள் யாருமே ஒழுங்காக செய்யலையா? அதுக்கப்புறம் வந்த அவுளியாக்கள் யாருமே ஒழுங்காக செய்யலையா? யாருமே ஒழுங்காக செய்யலை. இப்போ 100 முன்னாடி தான் ஒருத்தர் கண்டுபிடிச்சு நபிமார்கள் வேலையை நாங்கள் கண்டுபிடிச்சோம். ஏன் உள்ளுக்குள்ளே புதஞ்சு கிடந்துச்சா? ஹதீஸுகள்லாம் உள்ளே புதஞ்சு கிடந்துச்சா? குர்ஆன்லாம் என்ன மண்ணுக்குள்ளே புதஞ்சு புதைச்சிட்டு போயிட்டாங்களா? இல்லையே, எல்லாம் பகிரங்கமாக கெத்திருக்குச்சு. இப்போ என்னங்களா, இதை யோசிக்க வேண்டாம். நபிமார்கள் வேலைன்ற ஒரு வார்த்தையை சொல்கின்ற பொழுது நம்முடைய பொறி தட்ட வேணாமா? அறிவு அதுக்கு தான் நல்லா கொடுத்துருக்கான், யோசிக்கிறதுக்கு தான் நல்லா கொடுத்துருக்கான். நபிமார்கள் வேலையெல்லாம் நம்ம செய்ய முடியுமா? அதை யோசிக்க வேணாம். நபிமார்கள் வேலை நம்ம செய்ய முடியுமா? அப்படி செய்ய முடிஞ்சால் நம்மளெல்லாம் நபியாக்கியிருப்பானே, நழுவது பில்லா. நபிமார்கள் வேலையே நம்ம செய்ய முடியும்னா நம்மளும் நபியாக்கியிருப்பானே அல்லாஹ். மற்றவங்களால் செய்ய முடியாதுங்கிறதுக்காக வேண்டித்தான் அல்லாஹ் குறிப்பிட்ட சிலரை மட்டும் நபிமார்களாக தேர்வு செய்தான், நல்லா தேர்வு செஞ்சான். அந்த வேலையை வந்து வேற யாரும் செய்ய முடியாது, நம்மெல்லாம் செய்ய முடியாது. நாம் அவர்களுக்கு அடிமைகளாக இருந்து இங்கே விசுவாசம் செய்யலாம், பணிவிடை செய்யலாம், அவர்களுடைய பணி என்ன, அவர்களுடைய அடிமைகளாக இருந்து நாம் செயல்படுத்தலாமே தவிர நபிமார்களுடைய வேலையை நம்ம செய்ய முடியாது. நபிமார்களுடைய வேலை நபிமார்கள் தான் பார்க்கணும். இதை இன்னும் கொஞ்சம் பகிரங்கமாக சொல்லணும்னா யாரும் கோச்சிக்காதீங்க, என்னுடைய மனைவிக்கு நான் தான் கணவனாக இருக்கணும். ஏன் போஸ்டிங்கில் இன்னொருத்தனை எவ்வளோ வேணால் கொண்டு வந்து வைக்கலாம் அப்படிலாம் கிடையாது, நான் தான் இருக்க முடியும் அப்படி தானே?
அதே மாதிரி ஒரு நபி தான் நபியாக இருக்க முடியும். ஒரு நபியினுடைய வேலையை நபி தான் செய்ய முடியும், இன்னொருத்தவங்களாம் செய்ய முடியாதுங்க. அப்போ என்ன விளங்கி வச்சுருக்கிறோம் மார்க்கத்தை, நபிமார்களுக்கு என்ன அந்தஸ்து வச்சுருக்கிறோம் நபிமார்கள்னா? ஆமாம், பள்ளிவாசலில் நல்லா சாப்பிட்டு சாப்பிட்டு தூங்கிட்டு ஒவ்வொரு ஊரை ஊராக சுற்றிட்டு இதைத்தான் பண்ணாங்களா நபிமார்கள்? நபிமார்கள் விளாண்டா இதுதானா? அழுவது பில்லா. என்ன ஒரு நபியினுடைய அந்தஸ்து என்ன தெரியுமா? நபியை ஈமான் கொண்டாக வேண்டும். ஆமந்து பில்லாஹி மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருஸுலிஹி. அல்லாஹ்வுடைய அல்லாஹ்வை ஈமான் கொள்வதை போல அல்லாஹ்வுடைய மலக்குமார்களை, அவனுடைய வேதங்களை, அவனுடைய ரசூல் மகளை ஈமான் கொள்ளணும். அந்த அந்தஸ்தில் அல்லாஹ் வச்சிருக்கிறான். ஈமான் கொள்ள வேண்டிய அந்தஸ்தில் நிராகரித்தா காஃபிர். எந்த ஒரு நபியை நிராகரித்தாலும் கூட அவன் காஃபிர். இன்னைக்கு எந்த ஒரு எல்லா ஹயாத்தில் பூத உடலோடு வெளியே எந்த நபி நடமாடிட்டுருக்கல? அதாவது ஹிதர் அலி இஸ்லாம், இல்லியா அலி இஸ்லாம் நடமாடி கொண்டிருக்கிறார்கள் அப்படின்னு வரலாறு சொல்லுது இந்த பூ உலகில். மற்ற நபிமார் ஆனாலும் கூட எல்லா நபிமார்களையுமே ஈமான் கொள்ள வேண்டியது கட்டாயம். அப்போ அந்த அந்தஸ்தர் அல்லாஹ் கொண்டு போய் வச்சிருக்கிறப்போ அவங்களுடைய வேலையை எப்படி செய்ய முடியும்? அப்போ அவங்க வேலை செய்கிறன்றக்கான இவங்களெல்லாம் ஈமான் கொள்ளணும்னு சட்டம் கொண்டு வர முடியுமா? இப்படியே பிரச்சனையை வளவள வளவள வளவன்னு பேசிக்கிட்டு இருக்கிறத விட தீர்வு என்ன அப்படின்றத மட்டும்தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா பிரச்சனைகள் உருவாகுவது என்பது தக்குதீர், அல்லாஹ்வுடைய கலா கதிர், அதில் எந்த விதமான மாற்றமும் கிடையாது. நான் இதை பற்றி கடைசியில் ஒரு விஷயம் சொல்லுவேன். அது நான் இப்போ ஃபஸ்ட்டு சொல்கிற ஒரு 5 நிமிஷத்தையும் கடைசியில் சொல்கிற ஒரு 5 நிமிஷத்தையும் மட்டும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் ஹஜ்ரத் ஹுதைஃபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இப்படி நாங்கள் ஒரு கட்டத்தில் வந்து ஜாஹிலியா காலத்தில் இருந்தோம், அறியாமை காலத்தில் இருந்தோம். அதற்கு பிறகு ஜாஅனல்லாஹு பிஹாதல் கைர், இந்த நன்மையை, இந்த இஸ்லாத்தை, இந்த மார்க்கத்தை, இந்த பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்கின்ற அல்லாஹுடைய ஜோதியை அல்லாஹ் கொண்டு வந்து எங்களை என்ன செஞ்சான்? நேர்வழியில் கொண்டு வந்து சேர்த்துட்டான், இதயத்தில் கொண்டு வந்து சேர்த்துட்டான். இதுக்கப்புறமும் ஏதாவது கெட்டது வருமா? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், மாமா வரும் அப்படிங்கிறாங்க. யா ரசூலல்லாஹ், அந்த கெட்டதுக்கு அப்புறமும் நல்லது வருமா? ஆமாம், அதுக்கப்புறமும் நல்லது வரும். அப்புறம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறாங்க? ஆமாம், ஃபீஹி தஹன். அப்படி ரொட்டேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும், நல்லது கெட்டது மாறி மாறி மாறி. இது யதார்த்தமான ஒரு விஷயம் மார்க்க விஷயத்திலும், மனுஷ வாழ்க்கையிலையும் இது யதார்த்தமானது. நல்லது கெட்டது இன்பம் துன்பம் மாறி மாறி வரும். அதே மாதிரி மார்க்க விஷயத்திலையும் தீன் விஷயத்திலையும் மாறி மாறி வந்துக்கிட்டே இருக்கும். சரி, மாறி மாறி வந்துக்கிட்டு இருக்கிறப்ப எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் இங்கே ஏற்படும்? எஸ் அன்னு நபி கைரி சுண்ணத்தி வே ஹுத்து நபி கைரி ஹதியத்தி. சில பேர் வருவாங்க, என் சுண்ணத்திற்கு மாற்றமான விஷயங்களை சுண்ணத்துன்னு சொல்லுவாங்க, என்னுடைய நேர்வழிக்கு மாற்றமான சில விஷயங்களை நேர்வழின்னு சொல்லி சொல்லுவேன். அதே போல் இன்னும் அப்படியே ஒரு ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு வர்றாங்க, எப்படி எப்படி கூட்டம்லாம் வரும். துஆத்துன் அலா அபுவாபி ஜஹன்னம், நரகத்தினுடைய விளிம்பிலிருந்து உங்களை அழைப்பார்கள். மனஜாவகம் இலைகா கதபூ ஹுபியா, யாராவது ஆஹா அல்லாஹுடைய பாதையில் தானே கூப்பிடுறாங்க அப்படிங்கிற மாதிரி திரும்ப நீங்கள் இழுத்து உள்ளே விட்டுருவான். கதபூகா, இழுத்து எரிந்து விடுவார்கள் நரகத்தில். அதனால் அசந்திரக்கூடாது. அதாவது தூங்குறப்ப கூட ஒரு விழியை திறந்து கொண்டு தூங்க வேண்டும் என்று நமக்கு இந்த நேரத்தில் நாம் நினைவு கூறுகிறோம். இது எது முடியாத விஷயம், ஆனால் அந்தளவிற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்பதுக்கு அப்படி சொல்லுவாங்க. தூங்குறப்ப கூட ஒரு கண்ணை திறந்துகிட்டே தூங்கணும்னு சொல்லிட்டு, அந்தளவுக்கு எச்சரிக்கை அவசியமான ஒரு காலகட்டம். ஏன்னா எங்கிட்டிருந்து வேணாலும் சுற்றி சுற்றி வரலாம், வந்து இழுக்கிறான். அடுத்து அவங்க கேட்குறாங்க, யார் ரசூலல்லாஹ், அவங்கெல்லாம் யார்? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, மின் ஜில்தத்தினா வைத்த கல்லமோ நபி அல்சினத்தினா, அவங்கெல்லாம் நம்முடைய இனந்தான், நம்ம பேசுகிற மாதிரி தான் பேசுவாங்க. இப்போ இதுக்கு ஹதீஸில் தஃப்சீரில் வந்து 2 விளக்கம் சொல்லலாம். ஒன்று, அவர்கள் இஸ்லாமியர்களைப் போலத்தான் இருப்பார்கள், இஸ்லாமியர்களுடைய பேச்சை போலத்தான் பேசுவார்கள் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். இல்லை, அவங்க வந்து அரபி இனத்தில் இருப்பார்கள், அரபி மொழி பேசுவார்கள், ஆக எப்படியோ வழி கெடுக்கிறவங்க பல ரூட்டில் வருவாங்க. கடைசியில் ஒரு கேட்டு, ஃபமா தஅமுருனி நதரக்கனி தாலிக, இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் என்ன செய்யணும்? தீர்வுக்கு வந்துட்டேன் நான், பயானுடைய முடிவுக்கு வந்துட்டேன். இதுதான், யாரும் போட்டு எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டியதில்லை, யார்கிட்டையும் போய் நேர் வழியை கேட்க வேண்டியதில்லை. நமக்கு நம்முடைய நாயகம், கண்மணி நாயகம் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நேர் வழி காட்டுறப்ப எதுக்குங்க இன்னொருத்தண்டை போகணும்? இன்னொரு பிஜே நமக்கு தேவை கிடையாது, இன்னும் எந்த எழவும் தேவை கிடையாது, எந்த தேவபந்தியும் தேவையில்லை, எந்த தப்லீகார அமீரும் தேவையில்லை. நமக்கு நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழி காட்டுறாங்க, வேறு எந்த வழியும் நமக்கு பின்பற்ற வேண்டிய அவசியமும் கிடையாது. பார்த்துக்குங்க, இப்படிப்பட்ட ஒரு காலம், எங்கே பார்த்தாலும் குழப்பம், எங்கே பார்த்தாலும் பிரச்சனை, யார் நல்லது செய்கிறான் யார் கெட்டது செய்கிறான். இன்றைக்கி மக்களுடைய பெரிய பிரச்சனை அது. இன்றைக்கி வந்து ஒரு சிலருக்கு மட்டும்தான் ஒரு சரியான பாதை தெரியுது, மற்றவங்களுக்கு நிறைய பேர் தெரியல. பாவம், அப்பாவி ஜனங்கள் என்ன செய்வாங்க, வெளிரங்கத்தை கண்டுட்டு தான் என்ன செய்வாங்க. வெளிரங்கத்தில் பார்க்குறப்ப ஆஹா
நல்லா தாடி வச்சிருக்கிறாரு, பெரிய அஜர்த்து அப்படிங்களா, பெருசாக ஜிப்பா போட்டிருக்கிறாரு, அதனால பெரிய அஜர்த்து. எங்க பெருசாக தாடி யாருக்குனாலும் வருங்க, அப்படியே விட்டுட்டா அவன் பாட்டுக்கு வரும். இத்தனையும் சாமியார்கள் வச்சிருக்கிறான். அப்போ ஆடை அணிவதை கொண்டே வெளி தோற்றத்தை கொண்டெல்லாம் யாரையும் முடிவு செய்யக்கூடாது. ஆனாலும் கூட என்ன செய்ய, அதுலேயும் நமக்கு அறியாமை, யாரை எப்படி எதை பார்த்து ஒருத்தனை வந்து எடை போடுறதுங்கிறது கூட நமக்கு தெரியல. அப்போ இந்த போன்ற வெளி விரங்கமான விஷயங்களை கண்டுவிட்டு, ஆஹா எவ்வளோ நல்லா அருமையாக மக்தம் நடத்துகிறாங்க, அங்கே எங்கே இது வந்து பிள்ளைங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க, இதெல்லாம் நம்முடைய மக்கள் வந்து இது போன்ற சில விஷயங்களை தான் என்ன செய்வாங்க, வெளிப்படையாக நடக்கக்கூடிய தொழுகைக்கு கூப்பிட்றாங்கங்க, எவ்வளோ நல்லவங்க. இப்படி அவங்களுடைய அந்த மாய தோற்றம், ஆனால் சொல்ல அதான் சொல்கிறாங்க, உங்களை வந்து என்ன செய்வாங்க, கூப்பிடுவாங்கன்னு தான் சொல்கிறாங்க. துஆத்துன் அழைப்பவர்கள், உங்களை அழைக்கக்கூடியவர்கள் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ அழைக்கக்கூடியவங்க என்ன செய்கிறாங்க, வர்றாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வந்து எல்லோருக்குமே இருக்குது, ஆனால் யாருமே வந்து இந்த பிரச்சனைக்கு தீர்வு என்ன, பிரச்சனை யாருமே சரியாக யோசிக்கலை. பெரிய ஒரு பரிதாபத்திற்குரிய விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லிக் கொடுக்காத விஷயம் எதுவுமே கிடையாது. எல்லா பிரச்சனைகளையும் சொன்னார்கள், எல்லா பிரச்சனைக்கு தீர்வையும் சொல்லியிருக்கிறார்கள். அப்போ இந்த பிரச்சனைக்கு என்ன தேர்வு, இப்படிப்பட்ட ஒரு இன்னும் பாருங்களேன், தல்ஜிமு ஜமாஅத்தல் முஸ்லிமீன இமாமகும், முஸ்லீம்களுடைய ஜமாஅத்தையும் அவர்களுடைய இமாமையும் நீங்கள் பற்றி பிடித்து கொள்ளுங்கள் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு பிரச்சனை வர்றப்ப ஆளாளுக்கு அங்கங்கே கூப்பிட்றாங்க, என்ன செய்யணும், முஸ்லீம்களுடைய ஜமாத்து, தப்லி ஜமாத்து இல்லைங்க, ஜமாத் ஜமாத்துனாலே மைண்ட் அங்கே போயிடுது, ஏன்னா அந்த வார்த்தையை அதிகமாக யூஸ் பண்ணுறதுனால. முஸ்லீம்களுடைய ஜமாத், அப்போ முஸ்லீம்களுடைய ஜமாத் எதில் இருக்குது, முஸ்லீம்களுடைய ஜமாத்துனா எது, அஹ்லு சுன்னத்துல் ஜமாத், அதுதான் முஸ்லீம்களுடைய ஜமாத். வேறு யாராவது வந்து நாங்கள் முஸ்லீம்களுடைய ஜமாத்துன்னு சொல்கிறதுக்கு யாருக்கும் துப்பு கிடையாது, இங்கே யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது. பிரிஞ்சு போனவன் எப்படிங்க சொல்ல முடியும், ஒரு வீட்டில் இருந்து ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு நபர், அந்த குடும்பத்தை விட்டு எனக்கு இனிமேல் உனக்கு எனக்கு எந்த சம்மந்தம் இருந்துட்டு வெளியே போயிட்டான், அதுக்கு அப்புறம் அவன் வந்து நான் அந்த குடும்பம் தான் குடும்பம் தான் சொல்லிட்டு இருந்தா அது எப்படி, அது சரியான இது இல்லையே, நீ தான் வெளியே போயிட்டிய. அப்போ ஒரு குடும்பத்தில் இருக்கிறவன் தான் ஐக்கியமாக இருக்கிறவன் தான் என்ன சொல்ல முடியும், நான் இந்த குடும்பத்தில் உள்ளவன் அவருடைய மகன் அப்படின்னு அட்ரஸ் சொல்ல முடியும், குடும்பமே வேணான்னு சொல்லிட்டு போனவனுக்கு அட்ரஸே கிடையாது, அந்த குடும்பங்கிறது அட்ரஸாக. அதே போல் தான் இந்த சுன்னத்து பாரம்பரியம் மிக்க இந்த முஸ்லீம்களுடைய ஜமாத், அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்தை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். அந்த அஹ்லு சுன்னத்துல் ஜமாத்திற்கு யார் இமாம்களாக இருக்கிறார்களோ, இமாமாக இருக்கிறார்களோ அவர்களை பற்றி பிடித்து கொள்ளுங்கள். இதோட ஹதீஸ் முடியலை, இதுக்கப்புறமும் ஒன்று இருக்குது, அதுக்கப்புறமும் கேட்குறாங்க, அதற்கு ஹுதைபா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, இப்போ இல்லம் யக்குல்லஹும் ஜமாஅத்துன் வலா இமாமுன் யா ரசூலல்லாஹ், ஜமாத்தே கிடையாது இமாமே கிடையாது, அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்துருச்சு. கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை தான் நின்றுருக்கிறோம். ஆளாளுக்கு ஜமாத்துன்னு ஒருத்தர் ஒரு கூட்டத்தை கிளப்பிக்கிறான், அந்த ஜமாத்துக்கு அவன் தலைவன், ஆளாளுக்கு ஒரு கூட்டம் அதுக்கு ஒரு தலைவன், ஆளாளுக்கு இப்படித்தானே ஒரு நிலைமை உருவாயிடுச்சு. அப்போ இப்படிப்பட்ட ஒரு நிலையில் என்ன செய்கிறது, இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை, ஆளாளுக்கு ஒரு கூட்டம் அவனுக்கு ஒரு தலைவன், ஒரு ஜமாத்து ஒரு தலைவன் அப்படின்ற இதே கிடையாது. இப்போ நமக்கு அந்த பிரச்சனை கிடையாது, நம்ம வந்து பாரம்பரியமாக சுன்னத்துல் ஜமாத்தினுடைய கொள்கை கோட்பாடு நம்முடைய இமாம் பெருமக்கள் இமாம் மாத்ருதி ரஹமதுல்லா அலைவன் அஷாரி ரஹமதுல்லா என்ன வகுத்து கொடுத்தாங்களோ, நான்கு இமாம் என்ன வகுத்து கொடுத்தாங்களோ அதே பாட்டையில் அப்படியே வந்துக்கிட்டு இருக்கிறோம், பிரச்சனை இல்லை. ஆனால் அதெல்லாம் ஒரு இன்னும் பயங்கரமான ஒரு பூதாகரமான ஒரு சூழல் இந்த மார்க்கத்தில் வெடிக்கின்ற பொழுது அப்போ என்ன செய்கிறது, ஒன்றுமே புரியலை. எல்லாருமே அவனுக்கு ஒரு கூட்டத்தை வச்சுருக்கிறாங்க, அவன் அந்த கூட்டத்துக்கு தலைவனாக இருக்கிறான், இந்த மாதிரி கட்டத்தில் என்ன செய்கிறது அப்படின்னு மறுபடியும் கேட்குறாங்க. அதுக்கும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்வு சொல்கிறாங்க, ஃபஅதஸில் தில்கல் ஃபிரக குல்லஹா, அந்த பிரிவினைவாத கூட்டங்கள் அத்துணையையும் நீங்கள் விட்டு விடுங்கள். ஒன்றை சொல்லலை, பிரிவினைவாதிகள் அத்துணை நபர்களையும், ஃபிரக் பிரிவினைவாதிகள். இப்போ பிரிவினைவாதிகள் யார், பிரிவினைவாதிகள் யார், இடையில இடையில யார் தோன்றுறாங்களோ அவங்க தான் பிரிவினைவாதிகள். பாரம்பரியமாக இருக்கிற நம்ம பிரிவினைவாதிகள் அல்ல, நம்ம பாரம்பரியமாக இமாம்களை பின்பற்றி கொண்டிருக்கிறோம், வலிமார்களை பின்பற்றி கொண்டிருக்கிறோம், ஷேக்மார்களை பின்பற்றி கொண்டிருக்கிறோம், அதே பாரம்பரிய பாட்டைகளை வந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்ம பாரம்பரியத்தை பின்பற்றக்கூடிய நம்மளே எல்லாம் முஷிருக்குங்க, ஷிர்க் செய்கிறவன், விதத் செய்கிறவன்னு சொல்லிட்டு நம்மள்டருந்து பிரிஞ்சு 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 ஒவ்வொரு காலத்துலேயும் ஒரு கூட்டம் கிளம்பிக்கிட்டே இருக்குது. அப்போ அந்த கிளம்பி கொண்டிருக்கக்கூடிய அத்துணை பிரிவினைவாதிகளையும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கன்னு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ தப்லீகாரனாக இருந்தாலும் சரி, தவிர்ந்து கொண்டு தான் ஆக வேண்டும், தேவபந்தியாக இருந்தாலும் சரி, எவனாவது ஒருத்தன் எந்த தப்லீகாரனாவது தேவபந்தியாவது 1400 வருஷத்தினுடைய பாரம்பரியம் என்று தன்னுடைய கொள்கையை காட்டட்டும், நிரூபிக்கட்டும், முடியாது.
நம்முடைய எங்களுடைய செய்குமார்கள் அப்படி இருந்தாங்க, இப்படி இருந்தாங்க, தேவபந்தில் அப்படி கோலோச்சினார்கள், அது செஞ்சாங்க, என்னமோ பண்ணிட்டு போட்டும் யா, அதெல்லாம் பிரச்சனை, கேள்வி கிடையாது, அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. 1400 ஆண்டு வருஷமாக பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பாரம்பரியத்தை தொட்டு வந்திருக்கிறீர்கள். உங்களுக்கும் புதுசாக ஒரு வழியைத்தான் உருவாக்குனீங்க. 1400 ஆண்டுகளாக 1300 ஆண்டுகளாக பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உருவாக்காத ஒரு வழியை உருவாக்கிட்டு என்ன செய்றீங்க, இது நபிமார்களுடைய வழின்னு சொல்றீங்க, அப்படித்தானே? புதுசு புதுசாக தராங்க உருவாக்கி இருக்கிறீங்க. அப்போ என்ன அர்த்தம்? பிரிவினையை நீங்கள் மேற்கொண்டிருக்கிறீர்கள், பிரிவினைவாதத்தை நீங்கள் கையில் எடுத்திருக்கிறீர்கள். அது என்ன பேரில் என்ன இளவில் இருந்தாலும் சரிங்க, நம்மளாம் அப்படி கரெக்டாக எண்ணி சொல்ல முடியாதுங்க, நிறைய எக்கச்சக்கம். அதாவது பிரிவு, அந்த பிரிவில் வந்து உட்பிரிவு இப்படியே இப்படி பிரான்ச் பிரான்ச்சாக போய்கிட்டு இருக்குது. ஒரு தேவபஞ்ச மாதத்துன்னு எடுத்தோம்னா அதுலேயே பல பிரிவு இருக்குங்க. சில பேர் என்ன செய்வோம், அதுலேருந்து ஒரு ஒரு குரூப்பு நாங்கள் ஹதீஸை மட்டும்தான் பின்பற்றுவோம், அதுலேருந்து ஒரு குரூப்பு நாங்கள் இமாம்களையும் பின்பற்றுவோம், இமாம்களை பின்பற்றி கொண்டே வழி கெடுப்போம் அப்படின்னு ஒரு குரூப்பு, இப்படி இன்னொரு குரூப்புலாம் உருவாச்சு, நாங்கள் குரானை மட்டும்தான் பின்பற்றுவோம், இப்படி இப்படி அப்படி பிரிவு, எங்கிட்ட எந்தெந்த குரூப் போகுதுன்னு தெரியாது. அதே போல் நம்ம தமிழ்நாட்டுடைய தலையெழுத்தை எடுத்தாலும் கூட இங்கேயும் ஒரு குரூப்பு பிரிஞ்சு போச்சுன்னா அதுலேருந்து இன்னொரு குரூப்பு பிரியும், அதுலேருந்து இன்னொரு குரூப்பு பிரியுதா இல்லையா? ஆக இந்த இந்த குரூப்பு அந்த குரூப்புன்னு தனியாக எவனையும் சொல்லணுன்ற அவசியம் இல்லை. ஒட்டு மொத்தமாக பாரம்பரியம் மிக்க சுன்னத்துல் ஜமாஅத்தினுடைய கட்டமைப்பை விட்டும் ஐக்கியத்தை விட்டும் யாரெல்லாம் வெளியேறி போயினார்களோ, தில்கல் பிறகுக்குள்ளகா, அத்துணை பிரிவினைவாதிகளையும் நீங்கள் தவிர்ந்து ஆக வேண்டும். இது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கட்டளை. ஈமானை பாதுகாக்கணும்னா வேற வழி இல்லை, அட்ஜஸ்ட் பண்ணி போகிறது, அனுசரித்து போகிறதுல எல்லாம் ஈமான்ல எல்லாம் அப்படிலாம் செய்ய முடியாதுங்க. ஈமானில் வந்து அப்படித்தான், நாங்கள் முனாஃபிக்கள் சில பேர் வந்து சொன்னாங்க, நாங்கள் பாதி இந்த விஷயத்தை ஈமான் கொள்வோம், இது எங்களுக்கு சரியாக வராதுங்க. நமக்கு சரியாக வருமா சரியாக வராதான்னு பார்த்துன்னா நம்ம ஈமான் கொள்ளக்கூடாது. மார்க்கத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கோ எப்படி சொல்லப்பட்டிருக்கோ அதை தான் ஈமான் கொள்ளணும். இல்லைங்க, எங்கள் சொந்தக்காரவங்கள்லாம் நிறைய பேர் வந்து தபலீகாரங்க, நாங்கள் எப்படிங்க இது பண்ண முடியும், அவங்கள எப்படிங்க தவிர்த்து கொள்ள முடியும்? ஈமான் முக்கியம்னா என்ன செய்யணும்? ஹதீஸ். நான் என்னுடைய சொந்த தீர்ப்புலாம் சொல்லலை, யார் யாரோட சேர்ந்தா யார் யாரை விட்டு பிரிஞ்சா, அதனால் எனக்கு என்ன லாபம், எனக்கு என்ன நட்டம், எனக்கு ரிசு கொடுக்குறவன் அல்லாஹ் ரிசு கொடுக்குறான், அல்ஹம்துலில்லாஹ். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய உத்தரவு எதுக்காக வேண்டி உன்னுடைய ஈமானை பாதுகாக்கணுமா? ஃபாயதஸில் தில்கல் ஃபிரதிக்குல்லஹா, பிரிவினைவாதிகள் அத்துணை நபர்களையும் நீங்கள் தவிர்ந்து கொள்ளுங்கள், அவங்க யாராக இருந்தாலும் சரி. இப்போ பிரிவினைவாதிகள்ங்கிறத எப்படி நீங்கள் அடையாளம் கண்டுக்கணும்? இப்படி தான், யார் யாருக்கு ஒரு ஒரு குரூப்பினுடைய துவக்கம் எல்லாமே இருக்கும், ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது, ஒரு 100 வருஷத்துக்கு முன்னாடி ஆரம்பிச்சது, இப்படியே நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சு போயிடும். இந்த குரூப் ஆரம்பித்து இப்போ கொஞ்ச நாள் தான் ஆச்சு, இந்த குரூப் ஆரம்பித்து கொஞ்ச நாள் தான் ஆச்சு. அப்போ எந்த எல்லா குரூப்புக்கும் அந்த துவக்கத்தை பாருங்கள். இல்யாஸ் தபலீக் ஜமாத்தா, இல்யாஸுங்கிற ஒருத்தர் வந்த பின்னாடி தானே ஆரம்பிச்சிச்சு, அதுக்கு முன்னாடி கிடையாது. தேவபந்தி ஜமாத்தா, தேவபந்திகளில் வந்து இஸ்மாயில் தகலவி வந்து இங்கே தக்குவியத்துலியமான பரப்பினதுக்கு முன்னாடி தான் அப்படியே அதுலேருந்து கொஞ்சமாக உருவாச்சு, அதுக்கு முன்னாடி கிடையாது. அப்போ எல்லாத்துக்குமே ஒரு துவக்கம், ஏன்னா ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே உள்ள ஒரு துவக்கம் இருக்குது. நம்ம சுன்னத்துல் ஜமாத்தா இவர் ஆரம்பிச்சார்னு சொல்ல முடியுமா? கிடையாது. அது பாரம்பரியமாக அப்படியே தொன்று தொட்டு வரக்கூடிய ஒரு விஷயம். அப்போ பாரம்பரியமாக தொன்று தொட்டு வரக்கூடிய, அதையும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதோட அந்த ஹதீஸ் முடியலை, வலவ் அன்தா உள்ள பி அஸ்லி ஷஜரா ஹத்தா எதிரிக்கல் மௌத்து அன்தா அலா தாலிக், அஸ்லி ஷஜராவை நீ பற்றி கொள்ள வேண்டும். அஸ்லி ஷஜரானா என்ன? வெளிப்படையாக சொன்னோம்னா ஒரு மரத்தினுடைய வேர், மரத்தினுடைய வேரை பின்பற்றிக்கொள், பற்றி பிடித்துக்கொள் அப்படின்னு. அப்போ இதெல்லாம் பிரிஞ்சு போன கிளைகள். இந்த சுன்னத்துல் ஜமாத் என்கின்ற அந்த மரம், அதனுடைய இந்த இஸ்லாத்தினுடைய ஆணி வேறுங்கிறது தான் சுன்னத்துல் ஜமாத். அப்போ இந்த ஆணி வேரை நீங்கள் பின்பற்றி கொள்ளுங்கள் அப்படிங்கிறது இதுக்கு. இப்போ பாரம்பரியத்தை நீங்கள் பின்பற்றி கொள்ளுங்கள் அப்படிங்கிறது இதனுடைய கருத்து. அப்போ பாரம்பரியம் மிக்க சுன்னத்துல் ஜமாத்தை மட்டும் நீங்கள் பின்பற்றி கொள்ளுங்கள், அத்தா இதுரிக்கல் மவுத்து வந்தாலா தாலிக்க, மவுத்தாகிற வரைக்கும் அப்படியே இரு, மவுத்தாகிற வரைக்கும் அப்படியே இருங்க. அவன் அப்படி சொல்கிறானே, அவன் சொல்கிறது கொஞ்சம் நல்லா இருக்க மாதிரி தெரியுதே, அதெல்லாம் கேட்காதீங்க. இன்னொரு ஹதீஸும் இருக்குது, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படிப்பட்ட நெருக்கடியான ஒரு காலம், ஆளாளுக்கு குழப்பறான், ஆளாளுக்கு பிரச்சனை பண்ணுறான், என்ன செய்கிறது? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அழகாக சொன்னாங்க, யார் பேச்சையும் கேட்காதீங்க. ஏன் ஹதீஸ், யார் பேச்சையும் கேட்காதீங்க, உங்களுக்கு என்ன தெரியுமோ அதன்படி அமல் செஞ்சுட்டு உங்கள் வேலையை பார்த்துட்டு போங்கண்ணா. உங்களுக்கு இப்போதைக்கு நாம் எல்லாருக்குமே சொல்வது அதுதான், நீங்கள் வந்து நிறையா பயான் எங்கெல்லாம் நடக்குதோ எங்கெல்லாம் போஸ்டர் விடுறாங்களோ எல்லாத்தையும் உட்காந்து பயான் கேளுங்க. என்ன அவன் சொல்லுவான், இப்படி அமல் செய்யணும், அப்படி செய்யணும், அது செய்யணும், இது செய்யணும், அதையெல்லாம் கேட்குற அவசியம் இல்லை. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வார்த்தையை நம்ம கேட்டால் போதும், நமக்கு என்ன தெரியுமோ அதன்படி நம்ம அமல் செஞ்சுக்கிட்டு நம்முடைய வேலைகளை நம்முடைய பொறுப்புகளை ஒழுங்காக பார்த்துக்கிட்டு இருந்தாலே போதும்.
அப்போ இப்படிப்பட்ட தீர்ப்பு நமக்கு சொன்னதுக்கு பின்னாடி எதுக்கு நம்ம நிறைய பேச வேண்டிய அவசியம் இல்லை, இருந்தாலும் கூட பேச வேண்டிய ஒரு கட்டாயம். பிரிவினைவாதிகள் குறித்து, தேவ்பந்திகள் குறித்து, அவர்களுடைய முன்னோடிகள் குறித்து, இதெல்லாம் எப்படி வந்துச்சு, இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதை பற்றியும் சொல்லியிருப்பாங்களா இல்லையா? அப்போ இதனுடைய ஒரு வரலாற்று சுருக்கத்தை நாம் சுருக்கமாக இங்கே பதிவு செய்வோம். அல்லாஹ் ஜல்லஷானு தலா குர்ஆன்ல இந்த இது குறித்து ஒரு வார்த்தையை சொல்லுவான், உமை யுஷாக்கி ரசூல மின் பஅதி மா தபய்யன லஹுல் ஹுதா வயத்தபி கைர சபீலில் முஃமினீன். ரெண்டு விஷயத்தை அல்லாஹ் சொல்கிறான், ஒன்று ரசூலுக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்கு மாற்றமாக நடப்பது, ரெண்டாவது முஸ்லீம்களுடைய அணியை விட்டும் விலகுவது. ஒருத்தன் நரகவாதி ஆகிறதுக்கு என்னென்ன செய்யணும், நம்ம எல்லாருமே சொல்லுவோம், சொர்க்கவாதி ஆகிறதுக்கு என்ன செய்யணும்னு கேட்போம், நரகவாதி ஆகிறதுக்கு என்ன செய்யணும்னா இது ரெண்டையும் செஞ்சால் போதும். ஒன்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மாற்றமாக நடக்கிறது, ரெண்டாவது முஸ்லீம்களுடைய அணியை விட்டு வெளியே போகிறது, அதாவது பிரிவினைவாதியாக மாறிவிடுவது. அல்லாஹ் அதையும் சொல்லுவான், பிரிவினை இன்னல்லதீன ஃபர்ரக்குதீன வகானு ஷியா, பிரிவினையை மேற்கொண்டவர்கள் லஸ்தம் என்னும் விஷய பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்த்து அவங்கள்ட்ட உங்களுக்கு எந்த வேலையும் கிடையாது, அவங்கள்ட்ட உங்களுக்கு எந்த எதுவுமே கிடையாது, எந்த உறவும் கிடையாது அப்படின்னு சொல்லுவான். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த உலகிலும் அவர்களுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு எந்த உறவும் கிடையாது, மறுமையிலும் இந்த உறவும் கிடையாது, அந்த உறவு பாரம்பரியம் மிக்க சுன்னத்துல் ஜமாஅத்தை பின்பற்றக்கூடிய நமக்கு மட்டும்தான் இருக்கிறது. அப்போ உங்களுக்கு லஸ்தம் என்னும் விஷயம் எந்த உறவும் கிடையாது, அங்கே ஷஃபாஅத்தும் கிடையாது, இங்கேயும் ரசூலுல்லாஹ்வுடைய ஆசியும் கிடையாது. இதுக்கான காரணம்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் கடைசியில் சொல்கிறேன். அப்போ அதனுடைய வரலாற்றை நாம் சுருக்கமாக பார்ப்போம். இப்படி பிரச்சனைகளை பேசிக்கொண்டு இருப்பதை விட தீர்வை நம்ம எடுத்துக்கிட்டோம்னாலே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தீர்வு இதுதான் அப்படின்னு எடுத்துகிட்டு போயிட்டோம்னாலே போதும். இதுக்கப்புறம் நான் சொல்லக்கூடிய சில விஷயங்கள் எல்லாம் வந்து நம்முடைய அறிவுக்காக வேண்டி, சில விஷயங்களை வரலாறு எப்படி மாறுச்சு, வரலாற்றில் என்ன நடந்துச்சு, என்ன பூதாகரமான விஷயங்கள் எல்லாம் ஏற்பட்டது அப்படிங்கிறத பற்றி. கிபி 649 ஹஜரத் உமர் அலி அல்லாஹு தலாங்கும் ஜனாதிபதியாக இருந்த காலம். அப்போ வந்து நாடுகள் வந்து நிறையா துண்டு துண்டாக கிடந்துச்சு, பேரரசுகள் முதல் சிற்றரசுகள் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 4440 நாடுகள், சின்னது பெருசுன்னு சொல்லிட்டு எல்லாமே இஸ்லாமிய ஆட்சியின் கீழே வந்துச்சு. நமக்கு நன்றாக தெரியும் ஹஜரத் உமர் அலில்லாவுடைய ஆட்சி எப்படிப்பட்ட ஒரு மகோன்னத மிக்க ஆட்சி, அதில் வந்து இஸ்லாம் எந்த அளவிற்கு பரவியது அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ 4440 நாடுகள் வந்து அவங்க கீழே வந்துச்சு. அதுக்கு பிறகு அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை தகர்க்க வேண்டும் அப்படிங்கிற முயற்சியில் வந்து யூத கிறிஸ்தவ சக்திகள் எல்லாம் ஈடுபடுது. என்னென்னவோ செஞ்சு பார்க்குறான், நேரில் போய் சண்டை போட்டு பார்க்குறான், லட்சக்கணக்கான நபர்கள் போகிறான். ஆனால் அது துமலில்லா காலத்தில் நடந்த விஷயங்கள், போரில் வந்து வெறும் 4000 சஹாபாக்கு லட்சக்கணக்கான கிறிஸ்தவர்களை எதிர்கொண்டு வீழ்த்தி வெற்றி கொள்கிறார்கள். அப்போ அவனால் என்ன செய்ய முடியலை, நேருக்கு நேரான் நின்று எதுவுமே செய்ய முடியலை. இஸ்லாமிய மக்களை நேருக்கு நேராக நின்று எதிர்கொள்ள திறன் இல்லை, அது நம்மளால் முடியாது அப்படிங்கிற விஷயத்துக்கு அவன் வர்றான் ரொம்ப நாள் அடி வாங்கினதுக்கு பின்னாடி. அதுக்கு பிறகு தான் ஒரு விஷயத்தை செய்கிறான். அப்போ இதுக்கு என்ன தீர்வு, இதுக்கு என்ன தீர்வு அப்படின்னா, வெளியே இருந்து அடிக்கக்கூடாது, முதுகில் குத்தணும். முஸ்லீமை நெஞ்சில் குத்தினா அவன் சாவ மாட்டான், முதுகில் குத்தணும். முதுகில் குத்தி 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 என்ன செய்யணும், இஸ்லாத்தினுடைய பலத்தை உடைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு செஞ்சான். அப்படி அவன் செஞ்ச முடிவு தான் வஹாபிசம். யூதம் கிறிஸ்தவர்கள்லாம் சேர்ந்து பிளான் பண்ணி நம்முடைய பொருளாதாரத்தை, நம்முடைய ஒற்றுமையை, இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா பொதுவாகவே ஆங்கிலேயர்களுக்கு, யூத கிறிஸ்தவ சக்திகளுக்கு வந்து எல்லாத்தையும் பிரித்தாளும் சூழ்ச்சி, அதாவது உள்ளே புகுந்து ஒற்றுமையை களைச்சி என்ன செய்வான், அவன் ஆட்சி அப்படி சொக்காந்துடும், ஆட்சி கட்டல. அதுதான் நம்ம இந்தியாவிலே நடந்துச்சு. அப்போ இதுதான், ஆனால் இஸ்லாமிய தேசத்தை பொறுத்த வரைக்கும் இது மட்டும் நோக்கமல்ல, மாறாக முதல் நோக்கம் என்னென்னா மக்களை பிரிக்கணும், ரெண்டாவது நோக்கம் ஈமானை பறிக்கணும், மூணாவது நோக்கம் இஸ்லாத்தை வந்து வேரோடு முறிக்க வேண்டும். இந்த மூணு நோக்கத்தையும் செயல்படுத்தணும். இப்போ இந்த மூணு நோக்கத்தையும் செயல்படுத்தோம்னா வெறுமனே பிரித்தாலும் சூழ்ச்சிங்கிறது போதாது, அதுக்கும் மேலே ஏதாவது செய்யணும்னு நினச்சான், அதுதான் வஹாபிசம். அதுக்கும் மேலே அவன் செஞ்ச ஒரு விஷயம்தான் இந்த இஸ்லாமிய உலகில் வந்து இன்று வரைக்கும் மிகப்பெரிய பூதாகரமான ஒரு நிறைய பிரச்சனைகளை, நிறைய உயிர் சேதங்களை, ஏன் உயிர் சேதங்கிற வார்த்தையை பயன்படுத்துகிறேங்கிறதுக்கு விளக்கம் சொல்லுவேன். எந்த ஒரு வார்த்தையும் தவறாக நாம் பயன்படுத்தவில்லை, எல்லாத்துக்குமே ஆதாரம் கையில் இருக்குது. கையில் நிறைய உயிர் சேதங்களை, நிறைய பொருட்சேதங்களை, அதே போல் இஸ்லாத்தினுடைய பாரம்பரியத்தை அழிப்பதற்காக வேண்டியும் அவன் பயன்படுத்தி கொண்ட ஒரு மிக மோசமான ஆயுதம் இந்த வஹாபிசம்.
இந்த வஹாபிகள்லாம் வந்தாங்க, ஆட்சியை பிடிச்சாங்க அப்படிங்கிறதுலாம் வந்து ஒரு ஹிஸ்ட்ரி நிறையா வரும். வஹாபிய சூழ்ச்சி வந்து எப்படி இஸ்லாமிய உலகத்தில் நுழைந்தது அப்படிங்கிறத பற்றி கித்தாபெல்லாம் தெளிவாக போட்டிருக்கிறாங்க. நம்முடைய திருச்சியை சார்ந்த எஃப்எம் இப்ராஹிம் ஹசரத் ரப்பானி அவங்க இருந்தாங்க, வஹாபிய தோற்றம்னு சொல்லிட்டு இரண்டு பாகம் புஸ்தகமாக வெளியிட்டாங்க. அதில் முதல் பாகத்தில் வஹாபி எப்படி வந்து இப்னு அப்துல் வஹாப், நஊது பில்லா, பேரை பாருங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்னுடைய பேர் முஹம்மது, அவங்க பேர், அவங்களுடைய தந்தை நல்ல மனுஷன் ஹசரத் அப்துல் வஹாப் அவங்க, அந்த பேரை வச்சுக்கிட்டு அவன் மண்ண நாசம். அப்போ அந்த முஹம்மது பின் அப்துல் வஹாப் வந்து எப்படி வஹாபியாக மாற்றப்பட்டான், அதற்கு பிறகு அவனுடைய முஹம்மது பின் சவுது அவனை எப்படி சேர்ந்தாங்க, சேர்ந்து எதுக்கு எப்படி வஹாபிய சூழ்ச்சி வந்து சவுதி அரேபியாவில் நடந்துச்சு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாம் விழாவரியாக விளக்கமாக எழுதியிருக்கிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குறித்து எச்சரிக்கை செய்கிறார்கள். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிழக்கு திசையை நோக்கிட்டு என்ன செய்யற, இன்னல் ஃபித்னத ஹாஹுனா மின் ஹைசு யத்லவு கர்னு ஷைத்தான், ஷைத்தானுடைய கொம்பு அங்கேருந்து தான் முளைக்குன்னு சொன்னாங்க. இந்த ஹதீஸை நல்லா கேட்டிருப்போம். அப்போ எல்லா உலமாக்களுமே வந்து உலமாக்கள், நான் சொல்கிறது உலமாக்களை தான், வஹாபிகளை அல்ல, எல்லா உலமாக்களுமே வந்து இந்த கர்னு ஷைத்தான், ஷைத்தானுடைய கும்பு அப்படின்னா அது முஹம்மது பின் அப்துல் வஹாபு தான் அப்படின்னு என்ன செஞ்சுருக்கிறாங்க, ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இது உலமாக்களுடைய இஜ்மா, உலமாக்கள் இவருடைய ஏகோபித்த முடிவு. கர்னு ஷைத்தானா யார், அவன் வந்து முஹம்மது பின் அப்துல் வஹாப் தான். அந்த கர்னு ஷைத்தான் எப்போ முளைக்கும் அப்படிங்கிறதே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டு போயிட்டாங்க. 12வது நூற்றாண்டில் பனு ஹனீஃபா வம்சத்தில் இந்த கர்னு ஷைத்தான், ஷைத்தானுடைய கும்பு முளைக்கும். வஹாபிசத்துக்கு இன்னொரு வஹாபிசம்னு சொல்லிட்டு நம்ம வச்சுருக்கோம் பேர், ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்ச பேர்னு ஷைத்தானுடைய கும்பு. வஹாபிசத்துக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வச்ச பேர் ஷைத்தானுடைய கும்பு. அப்போ அந்த ஷைத்தானுடைய கும்பு 12வது நூற்றாண்டில் முளைக்கும். அது மட்டுமல்ல, அவன் மிருகம் போல செயல்படுவான், ஒரே கொலையாக இருக்கும், இரத்த கலரியாக இருக்கும். முஸ்லீம்களுடைய பொருட்களை, உடைமைகளை ஹலால் என்று நினைத்து கொள்ளையடிப்பான், அதே பொருளை கொண்டு வாணிபம் செய்வான், முஸ்லீம்களை கொலை செய்வது ஹலால் என நினைப்பான். இப்போ இதெல்லாமே நடந்துச்சு, எல்லா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன எல்லா விஷயங்களுமே நடந்துச்சு. ஒரு சுருக்கமான ஒரு வரலாற்று பார்வை, 12வது நூற்றாண்டு கிபி 18வது நூற்றாண்டில் இப்னு தைமியாவுடைய கொள்கையை ரொம்ப ஆழமாக பிடிச்சிட்டு பிரிட்டிஷ் உளவாளி ஹம்ஃப்ரே வழி கெடுக்கிறதுக்குன்னே ட்ரெயின் பண்ணி என்ன செஞ்சுருக்காங்க, பிரிட்டிஷ்காரன் ஆள் அனுப்பிச்சிருக்கிறாங்க அரபு நாட்டுக்கு வழி கெடுக்கிறதுக்குன்னே சொல்லி நிறைய ஆளுங்களை ட்ரெயின் பண்ணி, உளவாளிகள் ட்ரெயின் பண்ணி எப்படி வழி கெடுக்கிறதுன்னு கோச்சிங் கொடுத்து அனுப்பிச்சிருக்கிறான். அப்படி அனுப்பி ஹம்ப்ரே வந்து என்ன செய்கிறான், முஹம்மது பின் அப்துல் வஹாபு வந்து அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்கனவே அந்த ஆள் இப்னு தைமியாவுடைய கொள்கையில் ரொம்ப ஈர்க்கப்பட்டு மோசமாக நபிமார்களை விமர்சிப்பதும் அந்த மாதிரி இருக்கிறான், அந்த மாதிரி ஆளை தானே வழி கெடுக்க முடியும், தெளிவாக இருக்கிற இதை செய்ய முடியாது, குழப்ப முடியாது, குட்டையை தான் குழப்ப முடியும், தெளிவாக ஓடக்கூடிய நதியை என்ன செய்ய முடியாது, குழப்ப முடியாது, குட்டையை தான் குழப்ப முடியும். அப்போ ஓடக்கூடிய நதியாக நம்ம இருந்தோம்னா பிரச்சனை இல்லை, குட்டையாக இருந்தோம்னா தான் பிரச்சனை. இப்போ குட்டைகளை தான் குழப்ப முடியும், குட்டையை தான் குழப்பலாம். முஹம்மது பின் அப்துல் வஹாப் குட்டையை வந்து ஹம்ப்ரே வந்து குழப்பினதுக்கு பின்னாடி அப்படியே அது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது வளர்ந்து முஹம்மது பின் அப்துல் வஹாபும் அந்த பக்கம் இப்போ ரியாத்ன்னு சொல்லி பேர் வச்சுருக்கிறானே, சவுதியினுடைய தலைநகரம், அதுக்கு பேர் நஜிதுங்க, அதுக்கு பேர் நஜிது, ரியாது கிடையாதுங்க. ஹதீஸில் வந்தது வந்து நஜித். இப்போ சிரியாவு வந்து ஹதீஸில் வந்து ஷாம்னு சொல்லப்படுது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க, எல்லாம் பாரிக்கலனா ஃபீ ஷாமினா, எங்களுடைய ஷாம் தேசத்திற்கு பரக்கச்சைன்னு சொல்லி துவா செஞ்சாங்க. அதே போல் பாரிக்கலனா ஃபீ யமனினா, எங்களுடைய யமன் தேசத்திற்கு, இப்போ சிரியாவுக்கு யமனுக்கெல்லாம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செஞ்சாங்க. அப்போ நஜிதுக்காரங்களாம் வந்து, யார் ரசூல்லா எங்கள் நஜிதுக்கும் துவா செய்யுங்களேன்னு திரும்ப கேட்டாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திரும்ப என்ன செஞ்சாங்க, துவா செய்யலை. அழகாக கடைசி அங்கேருந்தா ஷைத்தானுடைய கொம்பு முளைக்குன்னு சொல்லி சொன்னாங்க. அந்த நஜிது வேறு எதுவுமே இல்லை, ரியாத். அதை என்ன செஞ்சிட்டான், பேரை மாற்றிட்டான், நஜிதுன்னு சொல்லிட்டு நஜிதை வந்து ரியாத்னு சொல்லிட்டு பேரை மாற்றிட்டான். அதனால தான் நான் சொல்லுவேன், பொதுவாகவே சவுதிக்கு வேலைக்கு போகக்கூடியவர்கள் இடத்துல ஒரு வார்த்தையை சொல்லுவேன், நீங்கள் மற்ற ஊருக்கெல்லாம் போங்க, ஆனால் ரியாத்துக்கு போகாதீங்க. ஏன்னா மற்ற ஊர்களுக்கு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பரக்கத்துக்காக வேண்டி துவா செஞ்சுருக்கிறாங்க, ரியாத்துக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்யலை. சுல்லா துவா செய்யாததே முசிபத்து தான். அதான் காரணமும் சொல்லிட்டாங்களே, அங்கே ஷைத்தானுடைய கும்பு முளைக்கும், அது தக்குதீர், அதை மாற்ற முடியாது அப்படிங்கிறப்ப நான் துவா செய்ய முடியாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவாவும் ஷைத்தானும் எப்படி ஒன்று சேர முடியும், ஒன்று சேர முடியாது. அப்போ அங்கே ஷைத்தானுடைய கொம்பு முளைக்கும், அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரியாத்துக்கு துவா செய்யலை. அப்போ அவங்க வந்து அங்கே தான் முளைச்சான், அந்த நஜ்தில் தான் வந்து என்ன செஞ்சான், அவன் முளைச்சான். அந்த அவங்களுடைய சொந்த ஊர் அந்த நஜ்தில் இருக்கக்கூடிய தர்இயாங்கிற ஒரு ஊர், அந்த ஊர்லேருந்து தான் அவன் வந்தான். வந்து அப்படியே அவன் ரெண்டு முஹம்மது பின் அப்துல் வஹாபும் முஹம்மது பின் சவுந்து ரெண்டு பேரும் ஒன்றா சேர்ந்துட்டு அதுக்கப்புறம்
அதுக்கப்புறம் அப்படியே ஆட்சி வந்து இப்போ முகமது பின் சவுதுடைய கண்ட்ரோலில் வந்துருச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எப்படியெல்லாம் ஆட்சியை பிடிச்சி அதுக்கு பிரிட்டிஷ்காரன் உதவி செஞ்சான். கிட்டத்தட்ட ரெண்டு பேரும் வந்த உடனே செஞ்ச முதல் நல்ல காரியம் என்ன தெரியுங்களா, ரெண்டு குடும்பத்துக்கு மத்தியில் திருமண சம்மந்தம் பண்ணிக்கிட்டாங்க. ரெண்டு குடும்பத்தையும் திருமண சம்பந்தம் பண்ணி ஒரே குடும்பமாக இணைச்சிட்டாங்க. அதுக்கு பிறகு 19ஆம் நூற்றாண்டில் நடந்த கழகத்தை பாருங்கள். கிபி 1801 வந்து புனித கர்பலாவினுடைய சின்னத்தை அழிக்கிறார்கள். அதற்கு பிறகு என்ன செய்கிறாங்க, கிபி 1802 ஹரமைன் மீது என்ன செய்கிறாங்க, தாக்குதல் நடத்துகிறாங்க. அப்போ தாக்குதல் நடத்துகிறப்ப அப்படியே முன்னேறி போயிட்டுருக்கப்ப மக்காவுக்கு 40 மைல் முன்னாடி தாயிஃபு எதிர்த்து நிற்குது, உள்ளே நுழையக்கூடாதுமா அவனை. எங்கே புனித ஹரமில் போய் உள்ளே நுழைஞ்சு உன்னுடைய அட்டகாசத்தை செய்ய போகிறாயான்னு சொல்லிட்டு குறுக்க நிற்குது. கொடுக்க நின்னு கடுமையான ஒரு தாக்குதல் வந்து தாயிஃபில் நடத்தினாங்க. இன்னைக்கு அதையெல்லாம் வார்த்தைகளால் சொல்ல முடியாதுங்க. என்னங்க இஸ்லாமிய உலகத்தில் இஸ்லாமிய பெயர் வைத்தவர்கள் இப்படி எல்லாம் செய்ய முடியுமா? வெளியே சொன்னால் வெக்கக்கேடு, வெளியே சொன்னால் நமக்கு தான் வெக்கக்கேடு. செஞ்சவன் எல்லாம் என்ன சொல்லிட்டு தான் செஞ்சான், நான் ஒரு முஸ்லீம்னு சொல்லிட்டு தான் செஞ்சான், நான் ஹம்பலி மதுகபை பின்பற்றக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு தான் செஞ்சான். முகமது பின் அப்துல் வஹாப் மதுகபை பின்பற்றலன்னு அப்துல் வஹாப் சொல்லலை, நல்லா நோட் பண்ணுங்க. இப்னு அப்துல் வஹாப் வஹாபி, அவன் செஞ்ச எல்லா கோர தாண்டவத்திலையும் எல்லாமே செஞ்சானே தவிர நான் மதுகபை பின்பற்றலன்னு சொல்லலை. மாறாக அவனு என்ன செஞ்சான், நான் மதுகபை பின்பற்றுகிறேன் ஹம்பலி மதுகபை. எல்லாம் சும்மா வரலங்க, அங்கேருந்து வந்தது தாங்க அந்த காப்பி தாங்க. இங்கேயும் அப்படி தான் மதுகபை பின்பற்றி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்கே என்ன செய்கிறான், அதே வஹாபி ஸ்டைலில் தான் இங்கேயும் தேவபதி செஞ்சுட்டு இருக்கிறான். அப்போ அதே இதை தான் அவன் செஞ்சான், நான் ஹம்பலி மதுகபை பின்பற்றேன்னு சொல்லிட்டு. தாயிஃபில் வந்து மிக கோர தாண்டவம் நடந்துச்சு. பெருமானாசலாசன் ஒரு வார்த்தை சொன்னாங்களே, தாயிஃபில் நுழைஞ்சப்ப அன்றைக்கி மக்கள்லாம் அடித்தாங்கன்னு சொல்லிட்டு நம்மலாம் பேசுகிறோம். அன்றைக்கி மக்கள் அடித்தாங்கன்னு வேதனையோடு நம்ம பாடல்களில் எல்லாம் குறிப்பிடுகிறோம் அல்லவா. பெருமான சலாஹ் சொல்லம் சொன்ன வார்த்தை எந்தளவிற்கு உண்மையாகிறது. இவர்கள் ஈமான் கொள்ளாவிட்டாலும் இவர்களுடைய சந்ததிகள் ஈமான் கொள்வார்கள், அவங்க இப்படி இருக்க மாட்டாங்க அப்படின்னு பெருமான சலாஹ் சொல்லம் சொன்னாங்க இல்லையா. அதே போல தான் தாயிஃப் மக்கள் வந்து மக்காவில் நுழைகிறதுக்கு கொஞ்சம் கூட விடவே இல்லை, எல்லோரும் கடுமையாக எதிர்த்து நின்றார்கள். எதிர்த்து நின்று போரிட்டு என்ன செஞ்சாங்க, நிறைய பேர் மரணம் அடைஞ்சாங்க. அந்த மரணம் எந்தளவிற்கு கொடுமையானது என்றால், பெண்மணி சில பெண்மணிகளை வந்து அவர்களுடைய மர்மஸ்தலங்களிலே வாட்களை சொருகி கொலை செய்தார்கள். யார் இந்த வஹாபிங்க அப்படி பண்ணா? இதே விஷயத்தை தான் மக்காவினுடைய காஃபிராக அன்று இருந்தவர்கள் ஹஜ்ரத் சுமையா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா என்கின்ற ஒரே ஒரு சஹாபி பெண்மணியை, ஒரே ஒரு முஸ்லீம் பெண்மணி என்ன செஞ்சால் அவர்களுடைய மர்மஸ்தலத்தில் அம்பு விட்டு கொண்டான்னு சொல்லிட்டு வரலாற்றில் படிப்போம். ஒரே ஒரு பெண்மணியை கொன்னவனையே இவ்வளவு ஆத்திரம் வருதே நமக்கு. எத்தனை முஸ்லீம் பெண்களை முஸ்லீம் வேடம் அணிந்து கொண்டு, இஸ்லாமிய வேடத்தில் இருந்து கொண்டு, இமாமை பின்பற்றுகிறோம் என்று சொல்லிக்கொண்டு செய்தார்கள் என்றால் அவர்கள் எந்தளவிற்கு மிக மோசமானவர்களாக இருந்திருக்க வேண்டும். பெருமானா சல்லா சலம் சொன்ன வார்த்தை அவங்க ரொம்ப மோசமானவங்க அப்படின்னு சொன்னதோட பெருமானா சல்லா சலம் அவர்களுடைய காட்டு மிராண்டித்தனத்தை இன்னும் நிறையா சொல்லியிருக்கிறாங்க. நான் அந்த நேரம் வருகின்ற பொழுது அதனை குறிப்பிடுவேன். 1000 அப்படி என்ன செஞ்சாங்க, ஒரு குழந்தைகள்லாம் என்ன செஞ்சு அழுதுகிட்டு, குழந்தைகள்லாம் என்ன செய்ய அழுதுட்டு பயத்தில் போய் அவங்களுடைய அம்மாவுடைய நெஞ்சில் முகத்தை புதைச்சி வச்சுக்கிட்டு அழுகுது. ஏன்னா ஒரே ரத்த கலரை வெட்டிக்கிட்டு இருக்கிறான், யார் எதிர்த்து நின்றுன்னு வெட்டிகிட்டு இருக்கிறான். எந்த அளவுக்குன்னா சல்லி அலா ரசூல், வரவன் ஒரு முஸ்லீம்னு நினச்சிக்கிட்டு என்ன செய்கிறாங்க, சல்லி அலா ரசூல், ரசூல் சல்லாஹ் அலைஹி வஸல்லம் சலவாத்து சொல் அப்படிங்கிறாங்க. ஏன், அவனுடைய அந்த மூர்க்கத்தன்மை மாறணுங்கிறதுக்காக வேண்டி. ஹாஃப் அல்லாஹு ரசூல், அல்லாஹ் ரசூலுக்கு பயந்து நடந்து கொள்ளுங்கன்னு சொல்கிறாங்க. அப்படி சொன்னவங்களையும் வெட்டிக்கிட்டே வர்றான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சலவாத்து சொல்லுங்கன்னு சொன்ன குத்தத்துக்கு என்ன செஞ்சான், வெட்டுறான். அப்படின்னா ரசூல் அலைஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய சலவாத்தின் மீது எவ்வளோ ஒரு அதிருப்தி அந்த வஹாபிக்கு இருந்திருக்கும். அப்போ அந்த அதிருப்தி வந்து இந்த வஹாபிக்கும் வருதுன்னா அதனுடைய காரணம் அதுதான். அதனால தான் இப்படி சொல்கிறான், என்னங்க குர்ஆன் இருக்குது, இருக்கிறதுலேயே கலாம் உள்ள அல்லாஹ்வுடைய வார்த்தை, எதுக்கு மௌலூதெல்லாம் ஓதிக்கிட்டு இருக்கணும். இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஏன் அப்படி பார்த்தா ஸ்கூலில் கொண்டு போய் சேர்த்து விடுறிய, என்னென்ன புஸ்தகம்லாம் படிக்குது, அதெல்லாம் எங்கே கொண்டு போய் சேவ் பண்ணி, அதையெல்லாம் ஏன் படிக்க வைக்கணும், எங்கே என்னென்னவோ புஸ்தகம்லாம், ஆங்கிலம் கற்கணுங்கிற, ஹிந்தியெல்லாம் கற்கணுங்கிற, இன்னும் என்னென்னவோ அறிவியல் புஸ்தகம், அதெல்லாம் ஏன் கற்கணும், எப்போ பார்த்தாலும் உட்காந்து குரானே ஓத வேண்டியது தானே. எவ்வளவு அந்த அந்த ஒரு மனசில் ஈமான் இல்லாட்டியே இந்த வார்த்தையெல்லாம் வரும், அது ஒரு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மீது ஒரு மொஹப்பத் வராது, அந்த சலவாத்து மீதான ஒரு ஆர்வம் அந்த மொஹப்பத்தெல்லாம் வராது. ஏன்னா அடிப்படையில் ஈமான் இருந்தால் தான் அதெல்லாம் வரும். ஈமான்ங்கிறது அதான் மொஹப்பத்து தான், அந்த முகப்பத்தி இல்லை. அதனால தான் அல்லாஹ்வுடைய கலாம் ஓதலாமே, இருக்கிறதுலையே சிறந்தது கலாம் உள்ளாதானே. அப்புறம் ஏன் மௌலுதெல்லாம் ஓதி நேரத்தை வீணடிக்கிறீங்க, பிள்ளைங்களை போட்டுக்கிட்டு மௌலுது ஓதி கத்த விட்டுக்கிட்டு, சலவாத்து ஓதி கத்த விட்டுக்கிட்டு ஏன் இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாங்க.
நான் அழுது பில்லா அந்த வசாபி அன்னைக்கு பண்ணானே, இன்னைக்கு இவன் கையில் வாழ்ந்தால் அதை தான் செய்வான், இவனுடைய கையில் ஆட்சி இருந்தால் அதை தான் செய்வான். அல்லாஹ் காப்பாற்றினா நம்மளையெல்லாம். ஆனால் அன்றைக்கு தாயிஃபில் அப்படிப்பட்ட ஒரு கோர தாண்டவம், குழந்தைகள் வந்து அப்படியே அழுதுகிட்டே அம்மாவுடைய நெஞ்சில் வந்து அப்படியே முகத்தை பதிச்சுக்கிட்டு அழுது, அப்படி வாழை எடுத்துட்டு வந்து குழந்தையின் தாயின் ரெண்டு பேருடைய தலையும் சேர்த்து வெட்டுறான். இப்படிப்பட்ட ஒரு கோர தாண்டவம் வந்து இஸ்லாமிய உலகத்தில் வந்து வேறு எங்கேயுமே நிகழ்த்தப்பட்டது கிடையாது. இஸ்லாமியர்களை இந்த அளவிற்கு மாற்று நபர்கள் கூட சித்திரவதை செய்தது கிடையாது, அந்த அளவிற்கு மிக மோசமான வகாபிகள். ஆனால் இந்த மோசமான வகாபிகளுக்கு இந்த இந்தியாவில் இருக்கக்கூடிய தப்லீக் ஜமாத்தினுடைய தலைவர்களான ரஷீத் அகமது கங்கோயி பத்தாவது ரஷீதியாவில் எவ்வளோ ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறாரு தெரியுங்களா? நான் இதை ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அவர் நல்ல மனுஷர், இப்னு அப்துல் வஹாப் நல்ல மனுஷர்னு சொல்கிறார். ஒட்டுமொத்த இஸ்லாமிய உலகமும் ஷைத்தானுடைய கொம்பாக ஏற்றுக்கொண்ட ஒருவன், தேவபந்திகளிடத்தில் நல்ல மனிதனாக மாறிவிடுகிறான். அவர் சில விஷயங்களை கடுமையாக செஞ்சார் தான், இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ஓ நேக்தா, நல்ல மனுஷன். எல்லாருமே கேட்கலாம், இது போன்ற எத்தனையோ இட்டுக்கட்ட விஷயங்கள் எல்லாம் என்ன செய்கிறாங்க எங்களுடைய மத தலைவர்களின் மீது, தேவபந்த் மத தலைவர்கள் மீது என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க, இதுதான் உங்களுக்கு பொழப்பு அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஒன்று தயவு செஞ்சு நான் ஒன்று சொல்கிறேன், அதாவது தவறுதல்ங்கிறது மனுஷனுடைய வாழ்க்கையில் எல்லாருக்குமே ஏற்படுங்க. ஆனால் அதிலேயே என்ன செஞ்சுக்கணும், நிலைத்து விடக்கூடாது. ஒரு விஷயத்தை சொன்னால் சரியாக இருக்குதா உண்மையா இல்லையான்னு அனலைஸ் பண்ணணும், ஆய்வு செய்யணும். இல்லையா பேசாமல் அமைதியாக இருந்துடணும். மாறாக எடுத்த உடனே அப்படிலாம் இல்லை அப்படின்னு மறுக்கக்கூடாது. ஏன்னா இதை நான் என்னுடைய சொந்த விஷயத்திலிருந்து சில விஷயங்களை நான் சொல்கிறேன். நானும் வந்து ஆரம்ப கட்டத்தில் வந்து தப்லீக் மசாலா ஓதுனவன் தான். இப்படி எல்லாம் சொன்ன பொழுது எனக்கும் அந்த ஆத்திரம் வந்தது. ஏன்னா அவங்க மீதான மரியாதை எனக்கு அந்தளவிற்கு ஊட்டப்பட்டிருக்கிறது. அந்தளவுக்கு மரியாதைக்குரியவர்களாக அடையாளம் காட்டப்பட்ட நம்முடைய பெரியார்கள் மீது இப்படியெல்லாம் ஒரு அவதூறு சொல்கிறார்களே அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு ஆத்திரம். இந்த ஒரு விஷயம் மிகப்பெரிய ஒரு கவனத்திற்கு, அது எப்படி ஒரு கருணு ஷைத்தான், ஷைத்தானுடைய கொம்பு. முஹம்மது பின் அப்துல் வஹாப் அவனை போய் நல்லவன் எப்படி சொல்லுவாங்க, அந்தளவுக்கு ஈவிரக்கம் இல்லாதவங்க நம்முடைய பெரியார்கள் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கும் தோணுச்சு. நான் போய் பார்த்தேன், பத்தாவது ரஷீதியாவை எடுத்து பார்த்தேன், இருந்துச்சு. என்ன வாசகம் சொல்லப்பட்டதோ அந்த வாசகம் அப்படியே இருந்தது. அவன் நல்லவன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொன்னார். இப்போ என்ன சொல்கிறீங்க? அல்லாஹ் எனக்கு வந்து ஹிதாயத்தை கொடுத்தான், நான் தௌபா செய்து ருஜு ஆயிட்டேன். இப்போ என்னுடைய கோரிக்கையே வந்து என்னென்னா, காட்டமாக பேசணும், உங்களெல்லாம் திட்டணும், விமர்சனம் பண்ணணும். எனக்கு எதுக்குங்க உங்களெல்லாம் விமர்சனம் பண்ணணும்? இன்றைக்கு இன்னும் சொல்லணும்னு பார்த்தா, தேவபந்து மசாவில் ஓதிய எத்தனையோ நபர்கள் வந்து என்னுடைய நல்ல நண்பர்களாக முன்னால் இருந்திருக்கிறார்கள். நான் அவங்களை நினச்செல்லாம் வருத்தப்படுவேன் அடிக்கடி, நல்ல பையனாச்சே சே பாவம் அதில் போயிட்டானே, நம்முடைய நண்பர்கள் நெருங்கிய நண்பர்கள் 4 வருஷம் ஒன்றா ஓதுனமே அவன் இப்படி போயிட்டானே அப்படிங்கிற வருத்தம் எனக்கு நிறைய உண்டு. அப்போ யார் மீதும் எந்த விதமான கோபமும் கிடையாது, மாறாக வருத்தம் தான். அந்த வருத்தத்தை எப்படியெல்லாம் வெளிப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் வெளிப்படுத்துகிறோம். அது சில சமயம் கோபமாக வெளிப்படுகிறது. ஏன் ஆதங்கம்? இவ்வளவு சொல்லியும் இன்னமும் அப்படியே இருக்கிறாங்களே, இவ்வளவு சொல்லியும். எந்த அளவுக்குன்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களுக்காக வேண்டி நாம் உயிரையும் இழக்கலாம், எந்த தப்பும் கிடையாது. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கேவலப்படுத்தக்கூடிய நபர்களுடைய மரியாதைக்காக வேண்டி ரசூலின் மீதான ஈமானை இழக்கலாமா? வேற எந்த காரணத்துக்காக வேண்டி ரசூலின் மீதான நேசத்தை இழக்கலாமா? எங்க நம்முடைய உஸ்தாதுமார்கள் நமக்கு படிச்சு கொடுத்தது எவ்வளவு பெரிய ஆளாக இருக்கட்டுங்க, இல்லைன்னு சொல்லலை. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இது இப்படி தவறான ஒரு விஷயத்தை சொல்கிறார்கள், ரசூல்லாவுக்கு என்ன இல்ம் இருக்குது, வைத்தியக்காரனுக்கு இருக்கிற மாதிரி தான் அவங்களுக்கு இருக்குதுன்னு சொல்கிறான், அழுது இல்லை அப்படி சொல்லக்கூடிய ஒரு உஸ்தாதை நாம் எப்படி ஏற்றுக்கொள்ளலாம்? அப்போ ஈமான் இங்கே கேள்விக்குறியாக போய்விடுகிறது அல்லவா, நம்முடைய உஸ்தாதாகவே இருக்கட்டும். நம்ம ஈமான் கேள்விக்குறியாக போயிடுதா இல்லையா? அப்போ ஈமான் தானே முக்கியம், ரசூல்லாவுக்கு அப்புறம் தானங்க எல்லாமே. யாராக இருக்கட்டும், உலவுக்கான ஆபாவும் அவுபனாவும் இஹுவானும் அவசீரத்தகும் பெற்ற தாய் தந்தையாக இருந்தாலும் சரி, பெற்ற பிள்ளைகளாக இருந்தாலும் சரி, மனைவி மக்களாக இருந்தாலும் சரி, உறவுகளாக இருந்தாலும் யார் இருந்தாலும் சரி, அல்லா ரசூலுக்கு கீழே தான் இருக்கணும், அப்போ தான் நீ மூமின். அல்லா ரசூலுக்கு மேலே வச்சனா நீ காஃபிர், நீ உன்னுடைய ஈமான் நிச்சயம் கிடையாது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மரியாதையை காப்பாற்றுவதை விட தேவபந்திகள் தங்களுடைய உஸ்தாமார்களுடைய மரியாதையை காப்பாற்றுவதற்கு இவ்வளவு போராடுறானே ஏன்? என்னுடைய கேள்வியே அதுதான், ஏன் இவ்வளவு போராடுறீங்க? ரசூல்லா கேவலமாக பேசுகிறான்னு தெரியுது, பகிரங்கமாக பேசுகிறான்னு தெரியுது,
எல்லாத்தையும் ஆதாரமாக சொல்லி எப்படி இருக்குது. இப்போ அவளை ஈமான், இப்போ தேவபந்திகளை ஈமான் கொண்டா தான் நம்முடைய ஈமான் சரியாகுமா? அப்படிலாம் கிடையாது இல்லையா. ஆனால் ரசூல்லாவை சரியாக ஈமான் கொண்டா தானே ஈமான் சரியாகும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்களுக்காக வேண்டி ஒரு தேவபந்தி தன்னுடைய உஸ்தாதை திறக்கிறதுக்கு முன்னாடி மனசு வரலை, ஆனால் தன்னுடைய உஸ்தாதினுடைய மரியாதைக்காக வேண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்களை தூக்கி எறிவதற்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்களை கேவலமாக பேசுவதற்கு, கேவலமான பேச்சுக்கு சப்பை கட்டு கட்டுவதற்கு என்ன ஒரு பெரிய ஒரு பேராபத்துனா அவெல்லாம் பேசி வச்சுட்டு போயிட்டான். இவன் என்ன செய்யறான், இப்படி தான் பேசியிருக்கிறாங்களே அப்படின்னு நான் சொன்னா அதுக்கு ஜவாபு சொல்றாங்க. எவ்வளவு ஒரு துணிச்சல், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருத்தனை திட்டான். உங்களுக்கு பத்ருடைய வரலாறு தெரியுமா? அதுல ஹஜரத் முஆத் ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜரத் முஅப்பித் ரலியல்லாஹு அன்ஹு ரெண்டு சிறுவர்கள் போருக்கு வந்தாங்க, பத்ரில் கலந்துக்கிட்டாங்க. 13-14 வயசு சிறுவர்கள், அவங்க வந்து நின்றுட்டு ஹசரத் பக்கத்தில் ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுப் ரலியல்லாஹு அவங்கள்ட்ட கேட்குறாங்க. பொதுவாக சிறுவர்களை வந்து போருக்கு அனுமதிக்கிறது கிடையாது, ஆனாலும் கூட பெருமாள் சலாஹு அலைஹி வஸல்லம் என்ன செஞ்சாங்க, அவங்களுடைய அந்த விடாப்பிடியான இல்லை நாங்கள் கலந்துக்கிட்டே ஆகுவோம் அப்படின்னு ரொம்ப விரும்பினதுனால கொண்டு வந்து நிற்க வச்சுட்டாங்க. ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவுப் ரலியல்லாஹு பக்கத்தில் நின்று கேட்குறாங்க, எதிரிப்படை வரிசையாக நிற்குது, போர் ஆரம்பமாக போகுது, கேட்குறாங்க யார் அபூஜகல், அபூஜகல் யார் அப்படின்னு. இவங்க எதுக்கு அபூஜகலை கேட்குறாங்க, ஏன்னா இவங்க மதீனாவாசிகள், இவங்களுக்கு அபூஜகலை பார்த்தது கிடையாது முன்ன பின்ன. அதனால் அபூஜகலை கேட்குறாங்க, எதுக்கு அபூஜகலை கேட்குறீங்க, அபூஜகல் யாருன்னு தெரியுமா, அபூஜகல் யாராக இருந்தால் எங்களுக்கு என்ன. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அண்ணவர்களை விமர்சித்திருக்கிறான், பெருமானாரை கேவலமாக பேசுகிறான். அவனை கொல்றதுக்கு இதை விட வேற ஒரு காரணம் வேணுமா? அவன் யாராவது இருந்துட்டு போட்டான், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய குறை பேசுபவன் யாராக இருந்தாலும் அவன் அபூஜஹல் ரொம்ப பேசுகிறானா, நாங்கள் சஹாபாக்கெல்லாம் ஒருத்தர் ஒருத்தர் பேசிக்கிடுவாங்கல்ல, அதையெல்லாம் கேட்டுட்டு என்ன செய்கிறாங்க, அவன் ரொம்ப பேசுகிறானா, அவனை இன்னைக்கு முடிச்சுட்டே போகணுன்ட்டு நாங்கள் என்ன செய்கிறோம், வாக்குறுதி எடுத்துட்டு வந்திருக்கிறோம், அவங்க தான் முடிச்சுட்டும் போனாங்க. அப்போ இங்கே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ணியத்திற்கு முன்னால் விளக்கம்லாம் சொல்லக்கூடாது, மாறாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கண்ணியத்தை பாழ்படுத்துகிற வார்த்தை மட்டுமல்ல, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாழ்படுத்துகிற பார்வையை கூட அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குர்ஆனிலே கண்டிக்கிறான். முனாஃபிக்குகள் அப்படி ஒரு மோசமான பார்வை பார்ப்பாங்க அப்படிங்கிறது அல்ல என்ன செய்யணும், அப்படி வந்துட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜாடமாடியாக பார்ப்பாங்களா இல்லையா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னாடி உட்காந்து அந்த பார்வையை கூட அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா குஃப்ரியத்தினுடைய அடையாளமாக சொல்கிறான். அப்போ வார்த்தை பேசுறதுங்கிறது அடுத்த பட்சம், பார்வை கூட இங்கே அனுமதிக்கப்படவில்லை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னால், அந்த பார்வை கூட மரியாதையாக இருக்கணுங்கிறப்ப அவனுடைய நாக்கு எவ்வளவு துணிச்சலாக, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவனுடைய இல்மு கைபுலாம் ஒன்றுமே கிடையாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவு துணிச்சலாக பேசியிருக்கிறார்கள். அதை பற்றியும் சில விஷயங்களை நாம் கண்டிப்பாக சொல்லி ஆகணும். பாருங்கள், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய இல்முல் கைப், மறைவான ஞானம் குறித்து, அதாவது நம்ம சொல்லலாம் ஏதோ அவங்க ஒருத்தவங்க ரெண்டு பேரும் சொல்லி வச்சுட்டு போனாங்கன்னு இல்லைங்க, தொடர்ந்து பாரம்பரியமாக அவங்கள தொடர்ந்து எல்லா வஹாபிகளும் எல்லா தேவபதிகளும் சொல்லிக்கிட்டு தான் இருக்கிறாங்க. ஜோ கோயி பாத் கஹ பயம்பர் குதா கோயி இமாமியா புசுர்க் கைப் கி பாத் ஜான்தே தே அவர் ஷரியத் கே அதப் சே மூ சே ந கஹதே தே ஸோ படா ஜூட்டா ஹே. ரசூல்லாவுக்கு இல்முல் கைபு மறைவான யானை இருக்குன்னு சொல்லக்கூடியவர் பொய்யர்கள், நம்மெல்லாம் பொய்யர்கள்னு சொல்லிட்டாங்க. அப்படியே இது ஒவ்வொருத்தனா இஸ்மாயில் தஹலவி தக்விய துலியமான எழுதுறான். இது போன்ற விஷயங்கள் கிசி அம்பியா அவுலியா இமாம் ஷஹீத் கி ஜானிப் ஹர்கிஸ் ஏ அகிதா நரக்கே அவர் உன்கி தாரிஃப்மே ஐசி பாத் நகை, இப்படிலாம் சொல்லிடாதீங்க, மறைவான இல்மு இருக்குது மறைவான ஞானம் இருக்குதுலாம் சொல்லிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். அப்படியே இன்னும் சில எத்தனையோ விஷயங்களை அவர் இஸ் பாத் மே அவுலியா அம்பியா அவர் ஜின் ஷைத்தான் பூத் பரி குச் பரக் நை, அதாவது பேய் விசாசுக்கும் பேய் விசாசுக்கு இருக்கக்கூடிய ஞானமும் நபிமார்கள் வெளிமார்களுக்கு இருக்கக்கூடிய ஞானமும் ஒன்று தான், ரெண்டுக்கும் வித்தியாசம் கிடையாது அப்படின்னு பகிரங்கமாக சொல்கிறான். ஏன் இந்த மறுக்கு யார் மறுக்க முடியும், தக்குவிய தெளிமான இருக்குது, தக்குவிய தெளிமான் கிதாப் எடுத்து பாருங்கள், அதுலேயும் இருக்கும் உருது கிதாப், அதாவது உருதுலேயே நிறையா இருக்கிறதுனால நம்ம ஏதோ இல்லாத சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்ற மாதிரி யாரும் நினைக்க வேண்டாம், நிச்சயமாக உருது கிதாபுகள் இருக்கிறது தான், ஏதோ கிதாபை கையில் எடுத்து வந்து தான் படிச்சுக்கிட்டு இருக்கிறேன், தனியாக குறிப்பிடுத்தா கூட சரியாக வராதுன்னு சொல்லிட்டு ஏன்னா நிறைய விஷயங்கள் இப்படியே ஒவ்வொருத்தனா. அப்படியே ரஷீத் அகமது கங்கோயி சொல்கிறார், இஸ்மாயில் தஹலவியும் சொல்கிறாரு, ரஷீத் அகமது கங்கோயும் சொல்கிறாரு, ஜோ ஷக்ஸ் அல்லா தலாக ஷான் கிசி சிவா இல்முகே கிசி தூசரேக்கு சாபித் கரே ஓ பேஷக் காஃபிர் காஃபிர்னே சொல்லிட்டார். இல்முல் கைப் இருக்குன்னு சொல்றியா நீ, எல்லாம் காஃபிர் ஒரே போல வேலையை முடிச்சிட்டார். அதே போல் இப்படியே ஒவ்வொருத்தனா இப்படியே சொல்லிக்கிட்டு வர்றான். அஷ்ரஃப் அலி தானவியும் சொல்கிறாரு, கிசி புஸ்ருக் யா பீர் கே சாத் ஏ அகிதா ரக்னா ஹமாரி சப் ஹால் கி உஸ்கி ஹர் வக்த் ஹபர் ரஹ்தி, நம்மளை பற்றி அவங்களுக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு நினச்சிட்டா அது வந்து குஃபுர் வஷீருக்கு ஹே பெஹிஸ்டி செய்வரில் எழுதுறாரு. அதே போல் யா ஷேக் அப்துல் காதிர் யா ஷேக் சுலைமான் அப்படின்னு ஓதுறதெல்லாம் வந்து
பில்குல் இஸ்லாம் சே ஹாரிஜ் ஹோத்தா ஹே முஷ்ரிக் பன் ஜாதா ஹே. யா ஷேக் அப்துல் காதிர் சொல்லிட்டு சொன்னீங்கன்னு நீங்கள் எல்லாம் ஷிரிக்கா முஷ்ரிக்கா போயிருவீங்க. இன்னும் அப்படியே வரிசையா நம்ம சில பேருடைய கருத்து உண்டு, அதான் சில பேர் மட்டும் சொன்னதை வச்சுக்கிட்டே நீங்கள் என்ன செய்யுங்க இப்படி பேசிட்டு இருக்காதிங்க அப்படின்னு சொல்லிட்டு வரிசையாக எல்லாருமே அவங்களுக்கு பின்னாடி வந்தவங்களும் இந்த விஷயத்தை என்ன செய்கிறாங்க, இப்போ வரைக்கும் அவங்களுடைய அந்த மாத இதழ்கள்லையும் புஸ்தகங்கள்லையும் அந்த கருத்தை வலியுறுத்தி எழுதிக்கிட்டே வர்றாங்க. இப்போ இங்கே ஒரு பிரச்சனை என்னென்னா, இங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு கேள்வி அவங்களிடத்துல வஹாபிகளிடத்தில் நம்ம கேட்குறது என்னென்னா, அந்த அரபியில் கண்ட்ரியில் இருக்கக்கூடிய வஹாபியாக இருந்தாலும் சரி இங்கே இருக்கக்கூடிய வஹாபியாக இருந்தாலும் சரி, ரெண்டு பேரும் ஒரு விஷயத்தில் வந்து மிகப்பெரிய ஒற்றுமை, அது என்னென்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்களையும் நபிமார்களையும் வலிமார்களையும் கேவலப்படுத்துறதில் ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்கிறாங்க. அதே போல் தம்முடைய அந்த பாரம்பரியத்தை காப்பாற்றுறதுலையும் ரெண்டு பேரும் கவனமாக இருக்கிறான். இப்போ தரி அங்கே வந்து வஹாபிகள் வந்து என்ன செஞ்சா, எல்லா கபர்களையும் மட்டும் தரமட்டமாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வரலாற்றில் படிக்கிறோமா இல்லையா? இன்றைக்கி வந்து நமக்கு போனாலே நமக்கு நல்லா தெரியும், ஹஜ்ஜுக்கு போகிறோம் உம்ரா போகிறோம் நல்லா தெரியும், ஜன்னத்துல் பக்கியில் ஜன்னத்துல் அல்லாஹ்வுல அன்றைக்கு வந்து பெருமானா சலாஹுலின் குடும்பத்தவர்கள் அதில் உஸ்மான் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள் அது இமாம் மாலிக் ரஹ்மத்துல்லாஹி போன்றவருடைய கபரெல்லாம் வந்து குப்பாவோட இருந்துச்சு. பழைய ஃபோட்டோவில் பார்த்தா தெரியும், அதாவது ரொம்ப காலத்துக்கு எடுத்த பழைய ஃபோட்டோக்கள்லாம் சில இது இருக்குது, அதெல்லாம் இன்றைக்கி வந்து கிடையாது, எல்லாம் வஹாபி தரமட்டமாக்கிட்டான். ஆனால் அவனுடைய அந்த ஊரில் இருக்குதா இல்லையா, அவனுடைய அந்த சின்னங்கள்லாம் இருக்குதா, அதை பாதுகாத்துக்கிட்டு வர்றான். தர்ஐயான்னு சொல்லிட்டு ஒரு நகரம், அவனுடைய பூர்வீகமான ஊர், அந்த ஊரை வந்து அவனுடைய பிரச்சனை ஏற்பட்டதுக்கு பிறகு மிஸ்ரிலிருந்து ஒரு பாஷா வந்து என்ன செய்ய மொத்தமாக அழிச்சிட்டு போயிட்டார். அழிச்சிட்டு போன பின்னாடி மறுபடியும் அதில் எந்த பில்டிங்குமே கட்டாமல் அப்படியே வச்சுட்டு பாதுகாக்கிறாங்க. ஏன்னா அதை பார்க்குறப்பெல்லாம் ஒரு வெறி வரணும், நம்ம ஊரை அழிச்சிட்டானே நம்ம இவங்களுக்கு சும்மாவாக விடுறதுன்னு ஒரு வெறி ஒவ்வொரு வஹாபிக்குள்ளேயும் வரணும்னு என்ன செஞ்சுருக்கிறான். அங்கே அரபு நாளில் இருக்கிற வஹாபி அதே வச்சுருக்கிறான். ஆனால் என்ன செய்வான், மக்காவிலையும் மதினாவிலையும் கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் எப்போவுமே நடந்துகிட்டு இருக்கும், ஹாஜிகள் போனாலும் சரி அவங்க மேலே விழுந்தாலும் சரி அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டான். இங்கேருந்து லட்சக்கணக்கான ஹாஜிகள் போவாங்க, அவங்க மேலே என்ன செய்யும் விழுகும், அதை பற்றிலாம் கவலைப்பட மாட்டான். ஏன் அவனை பொறுத்தளவுக்கு நம்மளெல்லாம் முஸ்லீமாகவே ஏற்றுக்கலை அப்படிங்கிறப்ப அவன் எதுக்கு கவலைப்படணும்? நம்ம எல்லாம் ஷிர்க்கு செய்பவர்கள் பிதாயத்து செய்கிறவர்கள் சொல்கிறான், உலகத்தில் கூட அத்துணை முஸ்லீம்களுக்கும் இதுதான் பட்டம் அப்படிங்கிறப்ப அவனுக்கு நம்முடைய உயிரை பற்றி எல்லாம் கவலையே கிடையாது. இன்னமும் சொல்லணும்னா மக்காவில் வந்து கிட்டத்தட்ட 1987 வரைக்குமே வந்து எத்தனையோ படுகொலைகள் நடந்திருக்கிறது, துப்பாக்கி சூடுலாம் நடந்திருக்குது, எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஹாஜிகள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். இந்த வஹாபி உள்ளே வந்ததுக்கு பின்னாக தான் எஹராம் கட்டிக்கிட்டு துப்பாக்கி ஏந்திக்கிட்டு என்ன செஞ்சான், காபத்துல்லாவை வளம் வந்து கொண்டிருந்த அந்த காவலாளிகள் எல்லாம் என்ன முளைச்சான், ஹரமுக்குள்ளே இதெல்லாம் செய்கிறதுக்கு மார்க்கம் அனுமதிக்குதா? ஹரமை எல்லாம் புனித பாதுகாக்கப்பட்ட தலமாக அறிவிக்கிறான், அங்கே வந்து ஆயுதம் ஏந்துவதற்கு மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ஆனாலும் கூட என்ன செய்கிறான், அங்கேயும் ஆயுதம் ஏந்திய காவலாளிகள் என்ன சுற்றிட்டு இருக்கிறான். அப்போ ஒட்டு மொத்தமாக இஸ்லாத்தினுடைய அந்த பாரம்பரியத்தை ஒட்டுமொத்தமாக அழிச்சிட்டு தன்னுடைய பாரம்பரியத்தை ஏன் உஹதில் ஹஜரத் ஹம்சா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஷஹீதாக்கப்பட்டு அங்கே என்ன செஞ்ச நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள், அவங்களுடைய கபரை தரமட்டமாக்கணும், அங்கே அந்த நினைவாக கட்டப்பட்ட பள்ளிவாசல தரைமட்டம், இது மாதிரி ஒரு லிஸ்ட் எடுத்தால் நிறைய வரும். அவன் வந்து வஹாபிகளுடைய ஆட்சியில் தரைமட்டமாக்கப்பட்ட பள்ளிவாசல்கள் கபர்களுடைய எண்ணிக்கை என்னன்னு சொல்லிட்டு லிஸ்ட் எடுத்தால் நிறைய எக்கச்சக்கமாக வரும். ஆனால் தம்முடைய அந்த பூர்வீக தலங்களை அவனுடைய பாட்டையும் பூட்டையும் வாழ்ந்த ஊரை வந்து என்ன செய்யறான், அப்படியே என்ன செஞ்சுருக்கான், பராமரிச்சுக்கிட்டு இருக்கிறான். எந்த பில்டிங்கும் கட்டான், பில்டிங் கட்டினா அவனுடைய அடையாளங்கள்லாம் மாறி போயிருமா? அவன் மக்காவிலையும் மதிலாவிலையும் இன்றைக்கு வந்து பச்சை கோபுரத்தின் மீது ஒரு மிகப்பெரிய கண் விழுந்திருக்கிறது, என்ன எப்படிரா இந்த பச்சை கலரை தூக்குறது, எங்கே பார்த்தாலும் இந்த பச்சை கலர், எங்கே பார்த்தாலும் இந்த பச்சை கலர் பறந்துக்கிட்டு இருக்குது, எங்கே பார்த்தாலும் இந்த பச்சை கலர் தெரியுது, இதை எப்படியாவது மாற்றணும்னு சொல்லிட்டு அதுக்காக வேண்டியே என்ன செஞ்சேன், அவனுக்கு தகுந்த ஆலிம் உலமாக்களை இதில் செய்கிறது என்னென்னா, இந்த அந்த வஹாபியாக இருந்தாலும் சரி இங்கே இருக்கிற தேவபந்து வஹாபியாக இருந்தாலும் சரி தான் செய்யக்கூடிய அத்துணை காரிகளுக்கும் மார்க்கத்தினுடைய பெயரால் தான் செய்வான். எதையும் நானாக செய்கிறேன்னு சொல்லலாம் சொல்ல மாட்டான், மாறாக மார்க்கத்தில் இவைகளை எல்லாம் செய்கிறது பிதுஅத்து, மார்க்கத்தில் இவைகளை எல்லாம் செய்கிறது வந்து ஷிர்க்கு, மார்க்கத்தில் வந்து இதெல்லாம் வந்து தப்பு. கபர் சியாரத்தை என்ன செய்கிறான், கபர் வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இதே அதே போல தான் என்ன செஞ்சான், அங்கே உள்ள வஹாபியும் காபத்துல்லாவை வளம் வருபவர்களையும் அதே போல் ஒவ்வொரு ஹஜ்ஜுடைய அந்த மக்காம்களை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஜியாரத் செய்யக்கூடிய நண்பர்களை பார்த்து என்ன செஞ்சால் சிலை வணங்கிகள் அப்படின்னு சொல்லி சொன்னான். அந்த வஹாபி அவன் தான் ஆட்சியாக உட்காந்துருக்கிறான். அதனால தான் வந்து மிகப்பெரிய ஒரு முட்டுக்கட்டை இன்றைக்கி ஹாஜிகளுக்கும் உம்ரா செய்யக்கூடியவர்களுக்கும் வந்து நிம்மதியாக போயிட்டு என்ன என்ன மக்கா என்னன்னா அப்பா வீட்டு சொத்தா அவன் அங்கே மக்கா மதினாங்கிறது உலகத்தினுடைய முஸ்லீம்கள் அத்தனை நபர்களுக்கும் பொதுவான சொத்து, அங்கே தனிநபர் ஆட்சி செய்கிறதுக்கே அதிகாரம் கிடையாது. ஆனால் என்ன செய்கிறான், உட்காந்துக்கிட்டு அவன் அவ்வளவு தன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை துஷ்பிரயோகமாக பிரயோகித்து ஒரு நிம்மதியாக
எந்த ஒரு சுண்ணத் ஜமாக்காரனும் போய் நிம்மதியாக ஹஜ் செஞ்சுட்டு உம்ரா செஞ்சுட்டு வர முடியல. ரசூலுல்லாஹ்வுடைய ரவுலாவுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் ஒரு பைத்து ஓத முடியலையே. அப்படிப்பட்ட ஒரு கொடுமைகளை எல்லாம் அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ அவன் செய்கிறது எல்லாமே மார்க்கத்தினுடைய பெயரால் தான். அதே போல தான் இங்கே உள்ள வஹாபி என்ன செய்வான், அதே தான் சொல்லுவான். நம்ம கபர் சியாரத்துக்கு போகிறோமா, ஷிருக்கு. கபர் வணங்கிகள் நம்ம செய்யக்கூடிய எல்லாமே, மீ மௌலித் ஓதுறோமா, ஷிருக்கு. அந்த கஃபாருல் ஹதாயா சொல்கிறோமா, ஷிருக்கு. யார் ரசூலுல்லாஹ் சொல்கிறோமா, ஷிருக்கு. இப்படி ஷிருக்கு 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 சொல்லிட்டு சில உதாரணங்களை, சில இப்படி நம்மளையெல்லாம் சொல்கிறான் இல்லையா. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு இல்முல் கைபு கிடையாதுன்னு சொல்கிறானா இல்லையா. இப்போ நம்ம ஒரு சில கேள்விகள் கேட்கிறோம், ஆனால் அவங்களுடைய மத குருமார்கள் மத தலைவர்கள் தேவபந்த் மத தலைவர்கள் மீது அவன் வச்சிருக்கிற நம்பிக்கையை பாருங்கள். ரசூல்லா மேலே உள்ள நம்பிக்கை என்ன, ரசூல்லாவுக்கு மறைவான விஷயம் எதுவுமே தெரியாது. ஆனால் அவங்களுடைய மத தலைவர்கள் விஷயத்தில் ஒரு சில சம்பவங்களை நான் படிக்கிறேன். மௌலவி காசிம் நானூத்தவி மௌத்தா போனதுக்கு பின்னாடி பூத உடலோடு என்ன செய்கிறாரு, வெளியே வர்றாரு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் இதை ஏற்றுக்க மாட்டான். அதுவும் என்ன, தேவபந்த் மசாலா ஒரு பிரச்சனை நடக்குது. எப்போ இவரெல்லாம் மௌத்தா போய் ரொம்ப நாளுக்கு பிறகு காரி தையீப் சாப் பின்னாடி, இப்போ சமீபத்தில் தான் அவர் வந்து என்ன செஞ்ச முஹ்தமிமா இருந்தார் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி, அவர் என்ன செய்யற இந்த விஷயத்தை குறிப்பிடுறாரு. அப்படி ஒரு பயங்கரமான ஒரு சண்டை உஸ்தாத் மார்களுக்கு வந்து சண்டை வந்துருச்சு, எல்லாம் 2 குரூப்பாக கிடக்குறாங்க, பயங்கரமாக சண்டை நடந்துகிட்டு இருக்குது. இப்படிப்பட்ட சண்டை இது ஒரு இந்த துனியாவில் நடக்கக்கூடிய விஷயம். இது வந்து கபூருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு மறைவான விஷயம் தானே, கபூருக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு தெரிகிறது சாத்தியமில்லை தானே, பொதுவான நபர்கள் விஷயத்தில். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் என்ன, ரசூல்லாவுக்கு இதெல்லாம் தெரியாது, சுவற்றுக்கு பின்னால் இருப்பதும் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தெரியாதுங்கிறானே. ஆனால் அவங்களுடைய மத தலைவர்கள் விஷயத்தில் என்ன நம்பிக்கை வச்சுருக்கிறான் அப்படின்னா பாருங்கள், இப்படிப்பட்ட பிரச்சனை இருக்கிறப்ப என்ன நடக்குது. இசி தௌரான்மை எக்தின் அலசுபு பாத நமாஸ் பஜர் மௌலானா ரஃபியுத்தின் சாஹிப் மௌலானா முகமதுல் ஹசன் சாஹிப்க்கு அப்பனே ஹுஜராமே புல்லாயா. ஒரு உஸ்தாத் இன்னொரு உஸ்தாதுக்கு என்ன செய்கிறார், கூப்பிடுறாரு தன்னுடைய காலையில் தன்னுடைய அறைக்கு கூப்பிடுறாரு. கூப்பிட்டுட்டு இங்கே வாங்க அப்படின்னு உள்ளே வந்தேன், இங்கே வந்து என் பெட்டை பாருங்கள் அப்படிங்கிறார். பெட்டை பார்த்தோன்னு அப்படி நனஞ்சீரமாக இருக்குது, ஏன்னா என் வேர்த்து விறுவிறுத்து நனைஞ்சு போயிருக்குது. என்னப்பா இது கூட சரியான குளிர்காலம், இப்போ போய் வேர்த்து விறுவிறுத்து போயிருக்கே. ஆமாம், இப்போ தான் என் ரூமுக்கு வந்து நம்முடைய மௌலானா காசிம் நானூத்தவி தன்னுடைய பூத உடலோடு வந்து விட்டு போனார். கிதாபு கையில் வச்சுருக்கிறேன், படிக்க நேரம் இல்லை. பூத உடலோடு வந்து விட்டு போனார். வந்து என்ன சொன்னாராம், வந்தது மட்டும் இல்லை வந்துட்டு இங்கே உட்காந்துக்கிட்டு, அப்பா மஹமூது ஹசனை கூப்பிட்டு சொல்லிடு, இந்த பிரச்சனையில் வந்து அவர் ஈடுபடக்கூடாதுன்னு சொல்லிடு, இந்த பிரச்சனையில் அவர் தலையிடக்கூடாதுன்னு. அப்போ இங்கே பிரச்சனை தேவபந்த் மசாலா பிரச்சனை நடக்கிறது கபூருக்கு உள்ளே இருக்கக்கூடிய காசி நானூத்ததிக்கு தெரிஞ்சது. அங்கேருந்து யார் மெயில் அனுப்பிச்சு வச்சான்னு தெரியல, அப்போது கடிதம் தானே, மெயில் இருக்காது அப்போது. அண்ணா யார் லெட்ரு போட்டு விட்டான்னு தெரியல, கபூருக்குள்ளே லெட்ரு போட்டு விட்டாங்களோ இல்லை என்ன பண்ணாங்களோ தெரியல. அவருக்கு தெரிஞ்சிருச்சு, தெரிஞ்ச உடனே பூத உடலோடு கிளம்பி வந்துட்டார். கபூர்லேருந்து எப்படி பிச்சுக்கிட்டு வந்தாருன்னு தெரியல, பூத உடலோடு எவ்வளோ கதை கட்டி விட்டுருக்குறாங்கன்னு பாருங்கள். வந்துட்டாரா, வந்துட்டு உட்காந்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு போகிறாராம். அப்போது அவருடைய மத தலைவர் காசிம் நானூத்தவிக்கு இங்கே நடக்கக்கூடிய மறைவான விஷயம் தெரியும் அப்படின்னு நம்புகிறான். ஆனால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சுவற்றுக்கு அப்பால் இருக்கிறது தெரியாதுன்னு சொல்கிறானே. அப்போ உங்களுடைய ஈமானை எந்த இடத்துல வச்சு பார்க்குறது, அவனை நீங்கள் எந்த இடத்துலங்க வச்சு பார்ப்பீங்க. தன்னுடைய தலைவர்னா ஒரு சட்டம் ஒரு நியாயம், அவனுக்குனா தன்னுடைய மத தலைவர்னா அவங்களுக்கு எல்லாம் தெரியும் அப்படிங்கிறான். இதே நம்முடைய கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வர்றப்ப அவங்களுக்கு ஒன்றும் தெரியாதுங்கிறான். அவங்களுக்கு என்ன தெரியும், சின்ன பிள்ளைக்கு தெரியறதா அவங்களுக்கு தெரியுங்கிறான். அப்போ சின்ன பிள்ளைக்கு தான் தெரியுமா கபூருக்குள்ளே என்ன இருக்குதுன்னு தெரியுமா, கபூருக்குள்ளே இருக்கக்கூடிய சின்ன பிள்ளைக்கு வெளியே இருக்கிறதுலாம் தெரியுமா. அப்போ காசிம் நானூத்தி வைக்கிறதுலாம் தெரிஞ்சு வாங்க. இப்படியே இன்னும் ஒரு சில சம்பவங்கள் என்ன அப்படின்னு சுட்டி காட்டுகிறேன். பஞ்சாபில் ஒரு இமாம் இருந்தாராம், இந்த கதையும் கேளுங்க, எவ்வளோ கதை தெரியுங்களா, நூற்றுக்கணக்கான கதைகள் அவங்களுடைய புஸ்தகத்தில் பார்க்கலாம். பஞ்சாபில் ஒரு இமாம் இருந்தார், கொண்டு போய் மாட்டிக்கிட்டார் ஒரு தேவபந்தி ஆலிம்சா போய் உட்காந்துட்டார். உட்காந்த பின்னாடி அவர் ஓடிக்கிட்டு இருந்தார். அதுக்கப்புறம் அங்கே வந்து ஒரு சுன்னத் ஜமாத் ஆலிம்சா வந்துட்டார். வந்த பின்னாடி அவருடைய நடவடிக்கையில் பார்த்துட்டு, எங்கே ஓதுனீங்க, நான் தேவபந்தியில் ஓதுனேன். தேவபந்திங்க பின்னாடிலாம் என்ன தொழுவக்கூடாதே, தேவபந்தி ஆலிம்சாக்களுடைய கொள்கையெல்லாம் சரியில்லையே, தபிலீக் தேவபந்தனுடைய கொள்கை சரி கிடையாது, அவங்களெல்லாம் பின்னாடிலாம் நின்று தொழுவக்கூடாது, தொழுவ ஜாயிஸ் ஆகாது, அதான் சட்டம். அவர் வந்து மக்கள்கிட்ட அப்படி சொல்லியிருக்கிறார். சொன்ன உடனே மக்கள்லாம் என்ன யோசிக்கிறாங்க, மக்கள் எப்போவுமே அப்படி தான், பிரச்சனைன்னு வந்த பின்னாடி யோசிப்பாங்க, வர்றதுக்கு முன்னாடி எல்லாம் யோசிக்க மாட்டாங்க. அப்போ வந்த பின்னாடி யோசிக்கிறேன், என்னடா இப்படி சொல்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன பண்ணுறது, இல்லை அவர் ஒரு மாதிரியான சொல்ல இல்லை, எதுவாக இருந்தாலும் சரி இங்கே ஆதாரத்தோடு நிரூபிக்கணும். அப்போ வாங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் முனாதரா செய்து கொள்ளலாம், பெகுசு செய்து கொள்ளலாம், பேசி முடிவெடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க. கூப்பிட்டுட்டார், அவர் என்ன செஞ்சிட்டார், என்ன பண்ணுறது, இந்த நேரத்தில் ஒன்றுமே செய்ய முடியாது,
நம்ம முடியாதுன்னு மறுத்துட்டு போனோம்னா நம்ம வந்து பலகீனமாக நினச்சிருவாங்கன்னு சொல்லிட்டு அப்படியே பயந்துக்கிட்டே வந்து உட்காடுறான். அந்த பக்கம் அந்த ஆலிம்ஸ் அந்த சுன்ன ஜமாத் ஆலிம்ஸ் வந்து உட்காடுறான். இதெல்லாமே வந்து என்ன இட்டுக்கட்டப்பட்ட கட்டுக்கதைகள். தயவு செஞ்சு யாரும் அவங்க எழுதி வச்சிருக்கிறது அவங்களுடைய மத தலைவர்கள் விஷயத்தில் வந்து உட்காந்துட்டார். உட்கார்ந்த பின்னாடி அவர் என்னென்னமோ கேள்வி கேட்குறாரு. இவர் அவருக்கு வந்து என்ன பதில் சொல்கிறது அப்படி யோசிக்கிறார். அந்த நேரத்தில் வந்து பக்கத்தில் யாரோ ஒருத்தர் ஒரு பெரிய புஸ்ருக் பெரியார் அந்த வார்த்தை தான் அதிகமாக சொல்லுவாங்க. பெரியார் வந்து உட்காந்துட்டாங்க. பெரியார் வந்து உட்காந்துட்டு சொல்லி கொடுக்குறாங்க. எப்போ அவங்க கேட்க கேள்விலாம் பதில் சொல்லி கொடுக்குறாங்க. இதெல்லாம் அப்படி கேட்டு அப்படி பதில் சொல்லிடுறாரு. கடைசியில் அந்த சுன்னஜ மாத ஆலிம் சாவுக்கு அப்படியே தலையாக சுற்றி ஆரம்பிச்சிருச்சான். ஆகா இவ்வளோ பெரிய ஒரு ஆளுமை வந்து நம்ம அப்படி சாதாரணமாக நினச்சிட்டேன் போய் வந்து அப்படி கையை பிடிச்சி அழுது நான் அவங்களை தப்பாக நினச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே மாஃப் செஞ்சுருங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு போனார். அதுக்கு பிறகு இந்த பஞ்சாப் ஆலிம்ஸா தேவ்பந்துக்கு போனப்போ நடந்த விஷயத்தை வந்து சொல்கிறார். அவங்களுடைய உஸ்தாதிட்ட இப்படிதான் நடந்துச்சு, ஒருத்தவங்க வந்தாங்க அப்படி உட்காந்தாங்க. அந்த அஜரத்து அவருடைய கொள்கையை பாருங்கள். அப்போ அவங்க எப்படி பறந்தாங்க, அவங்க வந்து இப்படி இப்படிலாம் இருந்தாங்க. அப்போ அவங்க வேறு யாரும் இல்லைப்பா, நம்ம மதசாவுடைய பாணி நம்ம மதசாவை உண்டாக்கி வச்சாங்களா இல்லையா, காசிம் நானூத்தவி அவங்க தான்ப்பா. அவங்க என்னங்கடா இது, மவுத்தா போயிட்டாரு, பஞ்சாபில் ஒரு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்குது, மவுத்தா போனவருடைய கபருக்கு தெரிஞ்சிருக்குது, கபர்லேருந்து கிளம்பி வந்திருக்கிறாரு, வந்து எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்டு போயிருக்கிறாரு. ஆனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பண்ணவர்களுக்கு சுவத்திற்கு அப்பால் இருப்பது தெரியாதான். அப்போ தேவ்பந்திகளுடைய ஈமான் எங்கே இருக்குது, தன்னுடைய ஷேக் தன்னுடைய தலைவர்கள் மீது அவங்களுக்கு ஈமான் இருக்குது, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு மீது ஈமான் கிடையாது. ரசூல்லா மேலே ஈமான் இருந்தால் இப்படி சொல்லுவான். அப்போ இப்படி இன்னும் கதை இன்னும் கதை கேளுங்க, ஒரு சில கதைகள் அப்படி பஞ்சாபில் நடந்துச்சா அப்படி வாங்க. அதற்கு பிறகு அதாவது ஹாஜா நாயகம் குறித்து அஷ்ரஃப் அலி தானே ஒரு வார்த்தை சொல்றார். ஒரு ஆங்கிலேயன் சொல்றான், ஒரு பிரிட்டிஷ்காரன் இந்தியாவில் பிரிட்டிஷ் ஆட்சி நடக்கிறப்ப சொல்றான், இங்கே வந்து பிரிட்டிஷ் ஆட்சியாக நடக்குது, அங்கே ஒரு முருதா அஜ்மீரில் நவூது பில்லா அவனை பொறுத்தளவுக்கு முருதா தான், காஃபிரை பொறுத்த வரைக்கும் வலிமார்கள் முருதா தான், ஜடம் தான் அவனுடைய கொள்கை அதுதான். அந்த ஆங்கிலேயன் சொல்கிறான், அங்கே ஒரு முருதா அஜ்மீரில் படுத்துருக்குது நவூது பில்லா, அதுதான் இந்த இந்தியாவையே ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்குது, ஹாஜா நாயகம் ஆட்சி செய்யுது அப்படின்னு சொல்கிறான். ஏன்னா அதுக்கிட்ட தான் ஏன் போய் எல்லாரும் எல்லா பிரச்சனையும் சொல்கிறாங்க, நம்மளாக ஆட்சி பண்ணுறோம் அப்படின்னு அவன் சொல்கிறான். இதை வந்து அஷ்ரஃப் அலி தானவருடைய மாணவர் வந்து அவங்ககிட்ட சொல்கிறார். சொல்கிறப்ப என்ன சொல்கிறாரு, அந்த மாணவரே சொல்கிறாரு, இல்லை அது எப்படி அந்த இது உண்மையாக இருக்க போகிறதுனால தானே மக்கள் போகிறாங்க, பிரச்சனை தீர்றதுனால தானே மக்கள் போகிறாங்க. உடனே அஷ்ரஃப் அலி தானே கேட்குறாரு, அப்படி பார்த்தா சாமியை கும்பிட்றவங்களும் கூட பிரச்சனை தீர்றதுன்னு போகிறாங்க கோயிலுக்கு, அப்போ அதுக்காண்டி அதெல்லாம் உண்மைன்னு சொல்லுவியா, மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் ஆதாரத்தை காட்டணுமியா, சும்மா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் சொல்லக்கூடாது. அப்போ அஷ்ரஃப் அலி தானுடைய கொள்கை என்ன அப்படின்னா, மவுத்தா போனவங்க மையத்தாக கிடக்கிறாங்க, அஜ்மீரில் ஹாஜா நாயகம் மையத்தாக கிடக்கிறாங்களாம், ஆனால் இவருடைய கொள்கை காசிம் நான் உதவி பூத உடலோடு கவர்லேருந்து எந்திரிச்சு வந்து உதவி செய்கிறார். அப்போ அவருக்கு மறைவான விஷயம் தெரிகிறது, என்ன நடக்குதுன்னு தெரியுது, வந்துட்டு என்ன செய்கிறாரு, எல்லா உதவியும் செய்கிறாரு. இன்னும் இது போன்ற வாஷி ரசுல்லாவுக்கு இல்முல் கல்வி இல்லைன்னு சொல்கிறானே இல்லையா, இங்கே பாருங்கள், அதாவது கர்ப்பத்தில் இருக்கிற விஷயங்கள் இது இது அது இது குறித்தும் சொல்லுவாங்க. கர்ப்பத்தில் இருக்கக்கூடிய விஷயங்கள் இந்த மழை எப்போ பொய்யுங்கிறது, அதே போல் நாள் அடுத்து என்ன நடக்கும் அப்படிங்கிறது, இது போன்ற சில இல்முல்கை மறைவான ஐந்து விஷயங்கள் இருக்கிறது, அது எல்லாம் வந்து ரசூலுல்லாஹ்வுக்கும் சரி யாருக்குமே தெரிய வாய்ப்பில்லை அப்படின்னு பகிரங்கமாக சொல்கிறாங்க. ஆனால் இது இந்த விஷயங்கள் எல்லாம் அவங்களுடைய மத தலைவர்கள் தேவ்பந்திகளுக்கு தெரியும் அப்படின்னு நினைச்சேன் எழுதி வச்சிருக்கிறான். உதாரணமாக அத்தீக்குர் ரஹ்மான் சொல்லிட்டு ஒருத்தர் இருந்தார், அவர் வந்து தேவ்பந்தி ஜமாத்தினுடைய ஒரு முக்கியஸ்தர். அவர் வந்து புர்ஹான்கிற அந்த இதழில் வந்து இந்த விஷயத்தை குறிப்பிடுறார். அதாவது மௌலவி சயீத் அஹமதன் அப்படின்னு ஒருத்தர் தான் எப்படி பிறந்தேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாருங்க, தான் எப்படி பிறந்தேன்னு சொல்லி சொல்கிறாரு. நான் வந்து எங்கள் அப்பாவுக்கு வந்து ஃபஸ்ட்டு குழந்தைங்கள்லாம் பிறந்து இறந்துக்கிட்டே இருந்துச்சு, கிட்டத்தட்ட இப்போ 17 வருஷம் வந்து தொடர்ந்து குழந்தைகள் எதுவுமே இல்லை. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் வந்து என்ன ஒரு தேவ்பந்தியினுடைய முன்னோடி காசி அப்துல் கனி அவங்க என்ன செஞ்சாங்க, என்னுடைய தந்தைக்கு ஒரு சுபச்செய்தி சொன்னார்கள், கவலைப்படாத இன்னும் கொஞ்ச நாளில் வந்து உனக்கு பையன் பிறப்பான், அவனுக்கு வந்து சயீதுன்னு பேர் வைக்கணும்னு சொல்லிட்டு. அவங்க சொன்னது மாதிரியே கொஞ்ச நாள் கழித்து பையன் பிறந்தான், பிறந்த பிறகு என்ன செஞ்சிட்டாங்க, அதே மாதிரி எனக்கு சயீதுன்னு பேர் வச்சாங்க, அப்போ அவங்க சொன்னபடி நான் பறந்துட்டேன். கர்ப்பத்தில் இருக்கிறதே ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியாதான், ஆனால் ஒரு தேவ்பந்தி மதத்தினுடைய தலைவருக்கு சில வருஷங்களுக்கு பின்னாடி நடக்க போகிறது கூட தெரியுமா,
இன்னும் சில வருஷத்துக்கு பின்னாடி இந்த அம்மா கர்ப்பமாவாங்க, இந்த அம்மா கர்ப்பத்தில் ஒரு ஆண் குழந்தை உருவாகும், அதுக்கு பிறகு அந்த ஆண் குழந்தை பிறக்கும், அதுக்கு பேர் வந்து சயீதுன்னு வைக்கணும். இவ்வளவு விஷயங்கள் வந்து ஒரு தேவபந்தி மத தலைவருக்கு தெரிந்திருக்கிறது. ஆனால் சுவற்றுக்கு அப்பால் இருப்பதோ அல்லது கர்ப்பத்தில் இருப்பது பெருமானா சல்லாஹ் தெரியலை அப்படின்னு பகிரங்கமாக ஒப்புக்கொள்கிறான். அப்போ இதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கன்னு வர்றப்ப, நபிமார்கள் வலிமார்கள்னு வர்றப்ப அவங்களுடைய கொள்கை இதுதான். இதே இந்த கருத்தை சொல்கிறான் பாருங்கள். நம்ம பழைய கிதாபில் இல்லை, இந்த புதுசாக ஃபத்ஹ் பரேலிகா தில்கன் நசாரா அப்படிங்கிற அந்த அவங்களுடைய அந்த கிதாபுகளில் சஹி புகாரியில் வருது. ஹஜரத் இப்னு உமர் அறிவிக்கிறாங்க, மஃபாத்திஹுல் கைபு வந்து அல்லாஹ் தவிர யாருக்குமே தெரிய வாய்ப்பு இல்லை. அது வந்து அஞ்சு விஷயங்கள். லுக்மான் சூராவில் வருது, அதாவது கியாமத் எப்போ வருங்கிறது யாருக்கும் தெரியாது, மழை எப்போ வருங்கிறது யாருக்கும் தெரியாது, அவங்க கர்ப்பத்தில் என்ன இருக்குது யானி அவுரத்கே பேட்மே கியாகே அதுவும் தெரியாது, பச்சாகே பச்சி பையன் இருக்கானா பொண்ணு இருக்கா அதுவும் தெரியாது. இதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாதான். ஆனால் தேவபந்து மத தலைவர்களுக்கு மட்டும் ஒரு கர்ப்பமாகிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருமா, இப்படி கொஞ்ச நாள் கழித்து ஒரு அம்மா வந்து கர்ப்பமாவாங்க, அவங்க கர்ப்பத்தில் வந்து ஆம்பளை பிள்ளை இருக்குன்னு சொல்லிட்டு எத்தனை கதைகள், இது போன்ற வரிசையாக என்னால் கித்தாப் முடிக்க முடியல, இவ்வளோ விஷயங்கள் இப்படியே போய்கிட்டே இருக்கிறாங்க. இதே தக்குவிய தெளிமான்ல அந்த கொள்கை இஸ் தரா குச் மாதா கே பேட் மேஹே உஸ்கூபி ஹுதா கே சிவா கோயி நஹி ஜான் சக்தா ஏக்கையே யாதோ நருகே யாமாதா. திரும்ப திரும்ப சொல்கிறான், அதாவது அந்த கர்ப்பத்தில் இருக்கிறது வந்து ஆனா பெண்ணா அது நல்லா இருக்குதா நல்லா இல்லாமல் இருக்குதா அப்படி இருக்குதா எப்படி இருக்குதா எந்த தோட்டத்தில் இருக்குது எதையுமே யாராலையுமே சொல்ல முடியாது அப்படின்னு. ஆனால் அவனுடைய மத தலைவர்களால் மட்டும் சொல்ல முடியுமா? இப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களால் சொல்ல முடியாத விஷயங்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாத இல்முல் கைப் மறைவான ஞானம் எல்லாம் அவர்களுடைய மத தலைவர்களுக்கு தெரிகிறது அப்படின்னு சொல்லிட்டு பகிரங்கமாகவே எழுதுகிறார்கள். இது எல்லாமே கிதாபுடைய ஆதாரத்தோடு நாம் இங்கே சமர்ப்பித்துக் கொண்டிருக்கிறோம். அவங்களுடைய இன்னொரு இந்த கதையெல்லாம் கேளுங்க. காசிம் நானூத்துவினுடைய ஒரு நண்பர் இருந்தார். அவர் ஆலிம் சாலாம் கிடையாதுங்க, ஆலிம் சாலாம் கிடையாது, ஒரு நண்பர் இருந்தார். அவருக்கு பேர் தீவான்ஜி. அந்த தீவான்ஜியுடைய இது என்னென்னா, அவர் ரூமில் உட்காந்து திக்கர் செஞ்சார்னா ரூமுக்கு வெளியே யார் வர்றாங்க போகிறாங்கங்கிறதுலாம் அவருக்கு தெரியுமா? கிதாபில் எழுதி வச்சுருக்கிறாங்கங்க, தீவான்ஜிங்கிற நபருக்கு வந்து ரூமில் உட்காந்துக்கிட்டு கதவை சாத்திட்டு திக்கர் செய்வாராம், வெளியே போகிறது வர்றதெல்லாம் யார் போகிறாங்க யார் வர்றாங்க எல்லாமே அவருக்கு தெரியுமா? அப்படியே அல்லாஹ் வந்து அவனுடைய ஞானத்தை அப்படி திறந்து வச்சிருவான், கதவை திறந்து வச்சிருவானா, கதவு பிடி கிடக்க எல்லாத்தையும் திறந்து வச்சிருவானா? ஆனால் இப்படி சொல்கிறாங்களா இல்லையா, நம்மளுடைய கருத்து நீ உன்னுடைய ஷேக்மார்களை பற்றியோ உன்னுடைய குருமார்களை பற்றியோ உன்னுடைய மத தலைவர்களை பற்றியோ ஆயிரம் பேசிட்டு போங்க, ஆயிரம் எழுதிட்டு போங்க, அதில் கேட்குறதுக்கோ அதை பேசுகிறதுக்கோ எங்களுக்கு வேறு வேலை இல்லாமல் நாங்கள் பேசிகிட்டு இருக்கல. மாறாக இதெல்லாம் உங்களுடைய தலைவர்கள் விஷயத்தில் நீ ஏற்றுக்கிற, ஆனால் நம்முடைய நாயகம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விஷயத்தில் அகர் ஹுசூர்கே தீவார்கே பீச்சேக்கே சப் பாத்தே மாலும் ஹோ ஜாயே தோ ஹஜரத் பிலால் சே நாம் லேக்கர் தர்யாஃப்த் கர்னேக்கு கியா ஜரூரத்து ஹோத்தி அப்படின்னு சொல்லிட்டு பைசலாக்கின் முனாசராவில் வந்து கேள்வி கேட்குறான் ஒரு தேவபந்தி. அதாவது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுவத்துக்கு பின்னாடி வாசலுக்கு வெளியே நிற்கிறது யாருன்னு தெரியும் அப்படின்னா ஹஜரத் பிலால் இல்லாதலான் வர்றப்ப வந்து அழைக்கின்ற பொழுது யார் அப்படின்னு ஏன் கேட்கணும்? ஏய்யா இந்த கேள்வி எப்படி நியாயமாகும்? வீட்டுக்கு வெளியே வந்து நீ யா கூப்பிட்றவங்களும் யாருன்னு என்னென்னு கேட்க தான் செய்வாங்க. அதுவும் காலாகாலமாக கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஹசரத் பிலால் அலிஹிஸ்ஸலாமுடைய குரல் கூட ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியலன்னு சொல்றியா? ரசூலுல்லாஹ்வுக்கு நான் அந்தளவுக்கு உனக்கு இருக்கிற அறிவு கூட இல்லைன்னு சொல்ல வரியா? அப்போ இது ஒரு நாகரீகம், இதுதான் பண்பாடு. வெளியே யார் நிற்கிறாங்கன்னு கேட்டுட்டு தான் கதவை திறக்கணும். வந்து கதவை தட்டின உடனே திறந்துடக்கூடாது, இஸ்லாத்தினுடைய பண்பாடு கிடையாது அது. யார் வந்தாலும் கதவை தட்டின உடனே வேகமாக திறந்து விட்டுறதுலாம் தப்பு அதெல்லாம். அப்போ வெளியே நிற்கிறவங்க யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு தான் கதவை திறக்கணும். அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாருன்னு கேட்டு நமக்கு இஸ்லாத்தினுடைய நாகரிகத்தை பண்பாட்டை சொல்லிக் கொடுக்கிறார்கள். ஆனால் இவன் என்ன எழுதுறான், ரசூல்லாவுக்கு தெரிஞ்சிருந்தால் எதுக்கு அவங்க கேட்கணும், ரசூல்லாவுக்கு தெரிஞ்சிருந்தால் யாருங்க நிற்கிறது அப்படின்னு எதுக்கு கேட்கணும், அவங்களாம் என்ன செய்வாங்க உள்ள வாப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இல்லையா? இதெல்லாம் அநியாயமாக இருக்குது. நமக்கே தெரியும், நமக்கு நம் பழக்கப்பட்டவர்களுடைய குரல் வந்து அஸ்ஸலாமு அலைக்கும் சொன்னாங்கன்னா உள்ளே வாங்க, நம்ம அந்த தாராளமாக சொல்லுவோம். அப்போ அந்த இந்த விஷயத்தை கூட, அதாவது ஒரு சின்ன விஷயம் கிடைச்சா கூட அதை வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய தரக்குறைவுக்கு எப்படி பயன்படுத்தலாம்னு சொல்லி யோசிக்கிறான் ஒரு தேவபந்தி. ஒரு சாதாரணமான விஷயத்தை கூட ரசூல்லாவை இதை வச்சு எப்படி கேவலப்படுத்தலாம், நழுவுதுவில்லா ரசூல்லாவை யாரும் கேவலப்படுத்த முடியாது. ரசூல்லாவை கேவலப்படுத்த நினைக்கிற எல்லாரும் கேவலப்பட்டு போவான். ஏன்னா ரசூல்லாவுடைய புகழ் வரப்பாயனாலக்க விக்கிற உங்களுடைய கீர்த்தியை நாம் உயர்த்தி வைத்திருக்கிறோன்னு அல்லாஹ் சொல்கிறான். உயர்த்தி வச்சவன் ரப்பு எவனுமே இறக்க முடியாது. இறக்கன்னு நினச்சவன்லாம் என்ன செஞ்சு விழுந்து நாசமாக தான் போகணும், நரகத்தில் விழுந்து. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமனுடைய மரியாதையை எப்படி எல்லாம் இறக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் யோசிக்கிறான், இன்னொரு பக்கம் தங்களுடைய மத தலைவர்களுடைய மரியாதையை எப்படி எல்லாம் காப்பாற்றலான்னு யோசிக்கிறான். அதுக்காக வேண்டி தான் அவன் சொன்ன எல்லா விஷயத்துக்கும் சப்பக்கட்டு கட்டி இன்னமும் புஸ்தகம் எழுதிட்டு தான் இருக்கிறான்.
அவங்க சொன்னதுக்கெல்லாம் இவங்க இந்த அர்த்தத்தில் சொல்லலைங்க, இந்த அர்த்தத்தில் சொன்னாங்க. ரசூல்லாவை எந்த அர்த்தத்தில் சொன்னா என்னடா மூதேவி, எப்படி சொன்னாலும் தரக்குறைவான வார்த்தை, தரக்குறைவான வார்த்தை தானே. இதை கூட சிந்திக்க முடியலன்னா என்ன ஒரு முஸ்லீம், இது இந்த சிந்தனை இந்த பிரித்தாலும் ஒரு அறிவு கூட இல்லைன்னா என்ன ஒரு ஆலிம். என்ன ரசூல்லா பற்றி இப்படி சொல்லிட்டு அவங்களுடைய தலைவர்களை பற்றி அவங்களுடைய ஒரு ஒரு தீவாஞ்சிக்கு ஏன்னா அவர் திக்கில் உட்காந்தாருன்னா வெளியே இருக்கிறதெல்லாம் தெரியுதான், வெளியில் போகிறவங்களாம் தெரியுதான். பெருமானா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வீட்டுக்குள்ளே உட்காந்து ஹஸரத் பிலால் வெளியே நிற்கிறது தெரியல அப்படின்னு நாக்கூசாம பேசுகிறானேங்க. எப்படிங்க இவனை வந்து இஸ்லாத்தில் நம்ம சேர்க்க முடியும்? இவன் பின்னாடி போய் நின்று தொழுதுட்டு இருக்கிறீங்களேங்க, இந்த தப்லீக் தேவை வந்தீங்க பின்னாடி போய் எப்படிங்க தொழுகிறீங்க? ஏங்க இதுக்குமே இப்படிப்பட்ட ஒரு அப்பட்டமாக வெளிப்படையாக சொல்கிறான், தீவான்ஜிக்கு வெளியே நிற்கிறது தெரியும், அதே ரசூல்லாவுக்கு வெளியே நிற்கிறது தெரியாதுன்னு எழுதி வச்சிருக்கிறான். நவூது பில்லா, இப்படியே பாருங்க எவ்வளவு கதைகள் எழுதி வச்சிருக்கிறான். ஆங்கிலேயர்களுடைய படையில் ஆங்கிலேயர்கள் வந்து எந்த அளவிற்கு இங்கே வந்து இந்த நாட்டிற்கு எதிராக இஸ்லாத்திற்கு எதிராக பிரச்சனை பண்ணால் இந்த அளவுக்கு கொடுமைகள் நிகழ்த்தினா நமக்கு நல்லா தெரியும். அத்துணை ஆலிம்களும் உலமாக்களும் இஸ்லாமியர்களும் வந்து ஆங்கிலேயர்களுக்கு எதிராக மிகப்பெரிய போராட்டம் நடத்தினாங்களா இல்லையா? ஆனால் இவங்க வந்து ஆங்கிலேயருடைய கைக்கூலிகள் அல்லவா, தேவபந்திகள் வந்து ஆங்கிலேயர்களுடைய கைக்கூலிகளாக செயல்பட்டவர்கள் அல்லவா? அதனால் என்ன ஒரு பீலா விடுறாரு பாருங்கள் காசிம் நானுத்துவி. ஆங்கிலேயருடைய படையில் அவர் சொல்கிறார், அங்கரேஜுங்கி முகாபிலாமே ஜோ லோக் லட்ரஹே தே உண்மை ஹஜரத் மௌலானா ஷா ஃபசரூர் ரஹ்மான் கஞ்ச் முராதாபாதி ரஹமத்துல்லா அலைவி தே அச்சானக் எக் தின் மௌலானா கு தேக்கையா ஹுத் பாகே ஜா ரஹே ஹே அவர் கிசி சௌதரிக நாம் லேக்கர் ஜோ பாகி, அதாவது ஹஜரத் ஃபசரூர் ரஹ்மான் முராதாபாதி அவங்க வந்து என்ன செய்ய ஆங்கிலேயருக்கு எதிராக போராடிட்டு இருக்கிறாங்க, போராட்டத்தை தூண்டி விட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் மௌலு காசிம் நானுத்து என்ன செய்ய ஆங்கிலேயருடைய படையில் போய் சேர்ந்துக்கிட்டு இருக்கிறார். உங்களுக்கு பார்த்தோன்னே ஒரே ஆச்சரியம், என்னடா அது ஆங்கிலேயருடைய படையில் போய் இப்படி ஒருத்தர் இருக்கிறாரு, என்ன ஒரு ஒரு அவர் ஆலிம்ஸ் அப்படி போய் சேராரு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நினைக்கிறாங்களா? நினச்ச உடனே காசு நானூத்தி வந்து சொல்கிறார, லடனே கியா கியா ஃபாயிதா, எதுக்கு ஐயா சண்டை போடணும், ஹிதருக்கு தோ மே அங்கரேஜும் கி சஃப் மே பாரஹாகும் ஹாசியா சவானியும் காசுமி ஜில்து ரெண்டு சஃபா 103 எடுத்து பார்த்துக்குங்க. நான் ஹஜரத் ஹிதர் அவர்களை ஆங்கிலேயர்களுடைய படையில் பார்த்தேன், இதுக்கே அவங்க இதில் சண்டை போறீங்கன்னு கேட்குறாருங்க. ஹஜரத் ஹிதர் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள வந்து ஆங்கிலேயருடைய படையில் பார்த்தாராம், நவூது பில்லா. அவன் பண்ணுற கூத்துக்கு நபிமார்களையும் கொண்டு வந்து அவன் லைனில் சேர்த்துக்கிறான். அதே போல் ஹஜரத் ஷா அலி இல்லாம ஹதீஸ் தலைவர் ரஹமத்துல்லா ஏதாவது ஒன்று கொஞ்சம் கிரிட்டிக்கலான விஷயங்கள் வைங்க. இப்போ ரசூல்லாவுடைய எல்முல் கைப்பை பற்றி பேசிட்டு இருக்கப்பே ஏன் ஷா அலி இல்லாமல் சொல்லியிருக்கிறாங்களே ரசூல்லாவுக்கு எல்முல் கைப்பு இல்லை அப்படின்னு சொல்லி அவங்களையும் ஒம்புக்கிழக்கிறான். ஒருத்தரையும் விடுறதில்லை, அதாவது நபிமார்களையும் கொண்டு வந்து தான் அணியில் சேர்த்துக்கிறான். நம்ம தான் போய் நபிமார்களுடைய அணியில் சேர்ந்துக்கணும். ஆனால் இந்த மூதேவிங்க தன்னுடைய ஒரு காரியத்தில் தன்னுடைய ஒரு கொள்கைக்கு ஆதரவாக நபிமார்கள் ஏன் ரசூல்லாவுக்கே உறுதி சொல்லி கொடுத்தவன் தானே ரசூல்லாவுக்கு சல்லல்லா அலே சொல்லவனவர்களுக்கு உறுதிமொழியை சொல்லி கொடுத்த ஒரு பெரிய உஸ்தாத் இவங்க ரசூல்லாவுடைய உஸ்தாத். ரசூல்லாவுடைய உஸ்தாதையே இப்படி விமர்சனம் பண்ணுறீங்களே அப்படின்னு யாரும் ரசூல்லாவுடைய உஸ்தாத் தானே நவூது பில்லா. எவ்வளோ ஒரு கேவலமோ, எவ்வளோ இந்த மாதிரி மட்டமான ஆளுங்கள்லாம், இந்த மாதிரி மட்டமாக முகமது பின் அப்துல் வகாப்னு சொல்லலாம், முகமது பின் சாவுதுன்னு சொல்லலாம், எவ்வளோ மட்டமாக அவன் சொன்னான். முகமது பின் அப்துல் வகாப்லாம் அவனுடைய கைத்தடியை அசா வச்சுக்கிட்டு சொன்னான், ரசூல்லா உள்ளே கிடக்கிறாங்க அவங்களால எந்த பாயுதாவும் கிடையாது நவூது பில்லா, ஆனால் என்னுடைய குச்சியெல்லாம் எனக்கு ஒரு பிரயோஜனம் இருக்குது, இதை வச்சு நான் ஊண்டி நிற்க முடியும், ஏதாவது செய்ய முடியும், அவங்கள வச்சு என்ன செய்ய முடியும், அவங்களால ஒரு பாயுதாவும் இல்லை அப்படின்னு சொல்லி சொன்னான். ஆனால் இவெல்லாம் அவன் அப்பண்ணா அதாவது சொல்லுவாங்க, அதாவது தாய் வந்து 8 அடி பாய்ஞ்சா புள்ள 16 அடி பாயின்னு சொல்லிட்டு, அவன் வகாபியர்களுக்கு அப்பனான அவன் சவுதிக்காரன் வந்து 8 அடி பாயிறான்னா இங்கே இருக்கிற தேவபந்தி தபலிகாரன் 16 அடி பாயுவான். எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்படி தான் அல்லாஹ் ரசூலுடைய விஷயத்தில் அப்படியே மார்க்கத்தில் அப்படியே பெரிய ஞானம் அவனுக்கு நேராக வந்து இறங்குற மாதிரியே வகி இறங்குற மாதிரியே பேசுவான். என்னங்கிற அநியாயமாக இருக்குது, எல்லாம் ஒன்றுமே இருக்காது. ஒரு 3 நாள் ஜமாத்தில் போயிட்டு வந்துட்டானா அவனுக்கு வந்துட்ட ஒரு இது இருக்குதேங்க, அப்படியே பெரிய ஞானி மாதிரியே பேசுவான். என்னடா அது ஒரு 3 நாள் ஜமாத்தில் போயிட்டா வந்தால் ஞானம் பிறந்துருமா அப்படி யாராவது சொல்லியிருக்கிறாங்களா? ஏன் அப்படி ஒரு சில விஷயங்கள் அதையும் நம்ம இங்கே கவனிக்கணும். அவங்களிடத்துல பையத்து வாங்கினா ஏன்னா தரிகாவலையும் புகுந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா இல்லையா? சில சேட்டைகள்லாம் தேவபந்திங்க இருக்கிறானுங்களே ரொம்ப மோசமானவங்க. இந்த தப்லீக் தேவபந்திகளுடைய திட்டங்களை வந்து நீங்கள் அவ்வளோ சீக்கிரம் வந்து அனலைஸ் பண்ணவே முடியாதுங்க, அவ்வளோ சீக்கிரம் அவங்கள வந்து நீங்கள் தப்பிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா யாருக்கு எப்படி பிட்ட போடணுங்கிறத வந்து நல்லா தெரிஞ்சு வச்சவன் தபலீகாரன். ஒரு ஆலிம்சாவா அப்படியே வந்து உங்களை மாதிரி அற்புதமாக பயான் பண்ணிங்க சிரத், அற்புதமாக பயான் பண்ணிங்க சிரத்.
மௌலானா ஆலிம் சார் இப்படி மனசுக்குள்ளே என்ன வச்சுருப்பான்றது அல்லாவுக்கு தான் தெரியும், என்னென்ன திட்டுவானோ என்ன. ஆனால் அப்படி வந்து இதே ஒரு செல்வந்தர் ஒரு முக்கியஸ்தர்னு சொல்லுவாங்க, பொதுவாக எல்லா மக்களுமே வந்து இந்த புகழுக்கு ரொம்ப எல்லோரும் அடிமையாயிருவாங்க. நாலு வார்த்தை புகழ்ந்து பேசுனா நவூது பில்லா ரசூலா சொன்னாங்க, முகஸ்ததி பேசுகிறவனை கண்டா என்ன செய்யுங்க, அவனை திட்ட சொல்லிய மண்ணெடு தெரியுங்கன்னு கூட வந்திருக்குது அதிசல. முகஸ்துதி நமக்கு முன்னால் வந்து முகஸ்துதி பேசுவனை கண்டால், ஆனால் நமக்கு தான் புகழ்ந்து பேசுனா அப்படியே சக்கரையாக இருக்குமே என்ன, உங்களை மாதிரி உங்களுடைய சேவை இருக்காது அப்படியே ஒன்று வந்து நாலு வார்த்தை போகலாம். நீங்கள் இருக்கிறதுனால இந்த பள்ளிவாசல இருக்குதும்பா, நீங்கள் இருக்கிறதுனால அந்த பள்ளிவாசல நடக்குது, நீங்கள் தான் உங்களுடைய சேவை அதுக்கு வந்து அப்படி இப்படின்னு என்னென்னவோ பில்டப்புகளெல்லாம் போட்டு யாரை எப்படி கவுக்கணுங்கிறத வந்து நல்லா தெரிஞ்சு வச்சா அவன் ஒருத்தன் தான், சரியான முறையில் திட்டமிட்டு ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடிய ஒருத்தன். அதாவது தமிழ்நாட்டில் வந்து ஒரு 50 வருஷத்துக்கு எத்தனையோ குரூப்லாம் வந்துச்சுங்க, ஆனாலும் கூட இந்தளவிற்கு யாருமே என்ன செய்யலை, மக்களை வந்து ஆக்கிரமிக்கலை. ஒரு சில குரூப்பில் எல்லாம் வந்துச்சு தௌஹீத் ஜமாத் என்னென்னவோ அது வரும், அப்படியே வர சுட்டோட ஒருத்தர் ரெண்டு பேரும் அங்கிட்டருந்து போவான் அதோட முடிஞ்சு போயிடும். ஆனால் இவங்க வந்து அப்படியே சன்னஞ்சன்னமாக குழந்தைகள் வரைக்கும் அந்த வஹாபிய விஷத்தை கொண்டு வந்து அப்படியே திணி திணி திணிக்கிறான். அதுக்கு என்ன செய்யணும், ஒவ்வொரு இதாக முதல்ல என்ன செய்யணும், பள்ளிவாசல்களை ஆக்கிரமிக்கணும், மதரசாக்களை அரபிக் கல்லூரிகளை ஆக்கிரமிக்கணும், மக்தப் மதரசாக்களை ஆக்கிரமிக்கணும், இப்படி ஒவ்வொன்றா ஆக்கிரமிச்சு சரியான திட்டம். அந்த திட்டமிடலை வந்து நீங்கள் அவ்வளோ சாதாரணமாக, ஏன்னா யூதர்கள் இருக்கிறாங்களே திட்டத்திலேயே ரொம்ப தேர்ந்தவனுங்க. இன்றைக்கி வந்து மக்காவில் எல்லாமே நடக்குதே வஹாபிஸ் ஆட்சி, இப்னு சவுதுடைய ஆட்சிலாம் நடக்குதே, அந்த சவுதி குடும்பத்தினுடைய ஆட்சி, இன்னமும் வந்து ஆங்கிலேயர்கள் யூதர்கள் திட்டம் கொடுத்துட்ருக்குறாங்க, இன்னும் அவனுடைய திட்டப்படி தான் செயல்படுத்திகிட்டு இருக்கிறாங்க. இவன் சொந்தமாக அவனுக்கு எதையுமே சிந்திக்கிறதுக்கெல்லாம் வேலையே கிடையாது, இவன் பொம்மையை உட்காந்துக்கிற வேண்டி தான். அவன் சொல்லுவான் இதை எதை இப்படி இப்படி செயல்படுத்துங்க, இதை எதுக்கு இப்படி இப்படி செயல்படுத்துங்கன்னு, அந்த திட்டம் தான், அந்த திட்டத்தில் தான் என்ன செய்யலாம். இப்போ வரைக்கும் என்ன கிரேனை தூக்கி வச்சுக்கிட்டு நாங்கள் வேலை பார்த்துக்கிட்டே இருக்கிறோம், நாங்கள்லாம் வந்து ஹுத்தாமுல் ஹரமேன் ஹரமனில் வந்து எப்போவுமே நாங்கள் பணி செய்து கொண்டே இருப்போம், சேவையை செய்து கொண்டே இருப்போம், தொண்டாற்றி கொண்டே இருப்போம் சொல்லிட்டு மக்களை மாற்றிட்டுருக்கிறான். அப்போ என்னென்ன அவனுடைய திட்டம் எல்லாமே வந்து மிக பயங்கரமானது. அதே போல தான் இங்கே இருக்கக்கூடிய தப்லீகாரனுடைய திட்டமும் ரொம்ப பயங்கரமானது, ரொம்ப மோசமானது. எப்போவுமே வந்து நேரடியாக எந்த ஒரு விஷயத்தையும் மறுத்து பேசுகிற இடத்துல நம்ம எதிர்த்து பேசிடலாம், ஆனால் எந்த ஒரு விஷயத்தையும் முதல்ல மறுத்து பேச மாட்டாங்க. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சன்னஞ்சன்னமாக வந்து என்ன செய்வான், முதல்ல ஏன் எத்தனையோ இந்த தமிழ்நாட்டினுடைய அரபிக் கல்லூரிகளுடைய தலையெழுத்து மாறி போயிருக்கிறது, பாக்கியாத்தினுடைய தலையெழுத்து கூட இப்போ வஹாபிசத்தினுடைய கோரப்பிடியில் சிக்கி தவிக்குது. எங்களுடைய ஷேக்குமார்கள் போன்ற எத்தனையோ நபர்கள் ஓதின மதரசா அது, பாக்கியாத் எத்தனையோ நல்லடியார்களை இறை நேசர்களை கொண்டு வந்த மதரசா அது, அந்த பாக்கியாத்தினுடைய தலையெழுத்து இன்னைக்கு மாறி போயிருக்கிறது. எல்லாமே எப்படின்னா இப்படி தான், முதல்ல வந்து என்ன செய்வான், நான் வந்து ஒரு தப்லீக்காரன், என்னுடைய கொள்கை வந்து தேவபந்தியினுடைய கொள்கை, நாங்கள் தப்லீக் மௌலிது ஓதுறதை நாங்கள் ஷிர்க் என்று பிதயத் என்று சொல்லுவோம், தர்கா ஜியாரத்தை நாங்கள் பிதயத் என்று சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி பகிரங்கமான சொல்ல மாட்டான். வந்த உடனே நம்ம கூட சேர்ந்து எல்லா விஷயங்களையும் செய்வான், செஞ்சுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே நம்மளை பிரெயின் வாஷ் பண்ண ஆரம்பிப்பான். எதுக்கு ஜமாத்தில் கூட்டு போகிறான்னா அதுக்கு தான், இங்கே வச்சு எதுவும் செய்ய முடியாது. அவனை தனியாக தள்ளிட்டு போய் ஒரு 3 நாள் 40 நாள் வச்சு நல்லா சோறு போட்டு பள்ளியாசலில் தூங்க விட்டு சோம்பேறியாக்கி, இந்த ஒரு விஷயத்தை நல்லா பாருங்கள், இஸ்லாமியர்களை பொருளாதார ரீதியாகவும் வீழ்த்த வேண்டும், மிக முக்கியமான பிரச்சனை. இஸ்லாமியர்கள் நமக்கு எதிராக எந்த வகையிலையுமே திரண்டக்கூடாது, எல்லாரும் ஒன்று திரண்டு வந்துடக்கூடாது. அதே போல் பொருளாதார ரீதியாகவும் என்ன செய்யக்கூடாது, இஸ்லாமியர்கள் நமக்கு எதிராக கூடாது அப்படிங்கிற நோக்கத்திலையும் இந்த தபலீ ஜமாத் உருவாக்கப்பட்டிருக்கிறது. அதனால தான் என்ன செய்வான், கொண்டு போய் 40 நாள் மனுஷன் சோம்பேறியாக்கடா, சோம்பேறியாக்க அவனை, அவனுக்கு அப்புறம் உழைக்கணுங்கிற என்ன வராது, ஏதோ அல்லாஹ் கொடுக்குறான் போதுங்க அப்படின்னு சொல்லி அரக்கஞ்சி காகஞ்சி வீட்டில். ஆனால் அவன் போய் ஜமாத் இருந்துகிட்டு நல்லா சாப்பாடு சாப்பிடுவான், தன்னுடைய வீட்டுக்கு பட்டையும் போடுவான், தன்னுடைய வீட்டுக்கு பொறுப்பு செய்ய வேண்டிய எத்தனையோ குடும்பங்கள் சின்ன பின்னமாகி நடுரோட்டுக்கு வந்துருச்சு, எத்தனையோ லட்சாதிபதிகள் கோடி என்ன கேவலம் என்ன நடுரோட்டுக்கு வந்துட்டான். என்னங்க அல்லாஹ் வந்து என்ன யாருமே லட்சாதிபதியாக இருக்கக்கூடாது கோடி சொன்னக்கூடாதுன்னு சொல்கிறானே, அப்படி இல்லை இருந்தால் ஜக்காத்தே கடமையாகாது தெரியுமா, பணக்காரங்க இருந்தால் தான் ஜக்காத்தே கடமையாகும், இல்லாட்டி ஜக்காத்துங்கிற கடமையும் மார்க்கத்திலேருந்து இல்லாமல் போயிடும். உலகத்தில் எல்லாருமே இருக்கத்தான் செய்யணும், பொருளாதாரம் ஹசரத் உஸ்மான் அல்லாஹ் உத்தரானுக்கு பணக்காரராக இல்லையா, ஹசரத் அப்துல் ரஹ்மான் பின் அவு பணக்காரராக இல்லையா, ஹசரத் அபூபக்கர் நாயகம் மிகப்பெரிய வியாபாரியாக இல்லையா, இப்போ எல்லாமே இருக்க தான் செஞ்சாங்க. அப்போ அந்த பொருளாதார சிந்தனை அவங்களுடைய மனசுலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துகிட்டு முழுக்க முழுக்க, அப்போ இது வந்து ஒரு சரியான வழி தான், இப்படி ஒரு வழிமுறை எல்லாமே அவன் போட்டு கொடுத்த அந்த திட்டத்தினுடைய அடிப்படையில் வந்தது தான். அதனால தான் அவருடைய நோக்கம் என்ன, இஸ்லாமியர்களை வந்து கூறு கூறாக பங்கு போட வேண்டும், அவருடைய ஈமானையும் பறிக்கணும்,
அவனுடைய ஒற்றுமையை என்ன செய்யணும், அவனை பிரித்து எடுக்கணும், அதே போல் அவனுடைய பொருளாதாரத்தையும் வீழ்ச்சி அடைய செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி அப்படியே அந்த பொருளாதாரத்தை அதுக்காக வேண்டி தான் அப்படியே கூட்டு போய் தபலீகாரன் அப்படியே போய் 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 அப்படியே நிறைய குடும்பங்கள் நடு ரோட்டுக்கு வந்துருச்சு. நிறைய மனைவி அதை விட்டுட்டு போயிடறான். நினைவு பெண்கள் என்ன செய்கிறாங்க, அவன் கணவன் விட்டுட்டு போனதுனால வீட்டில் போய் வேலை பார்த்துலாம் சம்பாதிக்கிறாங்க. எத்தனை பேருடைய வாழ்க்கை வந்து அது கண்ணீர் கம்பளை மாறி இருக்கிறது. இதுதான் இஸ்லாமிய வழிகாட்டல. என்ன இதை எப்படி ஏற்றுக்கிறீங்கன்னு எனக்கு தெரியலையே. இஸ்லாம் வந்து இப்படிப்பட்ட ஒரு நஷ்டத்தை இந்த சமுதாயத்திற்கு விளைவிக்க எப்போ ஏதாவது அனுமதி கொடுக்குமா? எங்க ஒருத்தன் கஷ்டப்பட்டாலும் நஷ்டப்பட்டாலும் அவனுக்கு ஜக்காத்தையோ சதகாவையோ கொடுத்து அவனை முன்னேற்றினு தானே மார்க்கம் சொல்லுது. மாறாக நல்லா இருக்கிறவனை நடுரோட்டுக்கு கொண்டு வரதுக்கான வழியை வந்து மார்க்கம் காட்டலையே. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு வழிமுறைக்கு வித்தியாகக்கூடிய இந்த தப்லீக் ஜமாத்தை எப்படி நம்ம ஏற்றுக்க முடியுது? எங்க அறிவு வேண்டாம் நமக்கு? எல்லா விஷயத்தையும் எதுவும் என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறதா? யார் தொப்பி போட்டு வந்தால் யார் தாடி வச்சு என்ன பேசினாலும் இல்லை, நம்ம கேட்டுக்கிட்டு சரிதான் சரி என்னன்னு போகிறது எவ்வளோ பெரிய ஒரு முட்டாள்தனம். அப்போ இந்த இஸ்லாமியத்தினுடைய பொருளாதாரத்தை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக வேண்டி என்ன செய்யறான், இப்படி ஒவ்வொரு திட்டமிடலாக அவனுடைய திட்டம் வந்து மிக பயங்கரமானது, மிக மோசமானது. என்ன செய்யறான், மக்த மதசாவை ஆரம்பிக்கிறான். அங்கங்கே எங்கெங்கெல்லாம் ஆரம்பிக்க முடியும் பாரு, சின்ன வயசுலேயே கொண்டு போய் திணிக்கணும் அப்படியே. அந்த புஸ்தகத்திலேலாம் பாருங்கள், பின்னாடி அவனுக்கு சம்மந்தப்பட்ட விஷயங்களா ஹதீஸ்லேருந்து குரான்லேருந்து எடுத்து போட்டிருப்பான் அந்த புத்தகங்கள் எல்லாம், அந்த மக்த மசா கொடுக்குற புத்தகங்கள்லாம். அதே போல் நிஸ்வான் மதரசாக்கள் எல்லாம் எங்கே எல்லாம் ஆரம்பிக்கணும். அது ஒரு மிகப்பெரிய ஒரு ட்ரிஸ்ட்டாக அப்படியே என்ன செய்கிறான், அப்படியே பரவலாக அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தேசிய அளவில் நடத்துகிறாங்க. ஒரு மிகப்பெரிய அரசாங்கம் கவர்மெண்ட் நடக்குது. நீங்கள் நினைக்கிற மாதிரி ஏதோ பள்ளியாசலுக்கு வர்றாங்க, ரெண்டு நாள் தங்குறாங்க, சும்மா தானே வர்றாங்க வந்துட்டு போகிறாங்க அப்படின்லாம் நினைக்காதீங்க. மிகப்பெரிய இந்த இஸ்லாத்திற்கு எதிரான மிகப்பெரிய ஒரு சதி வலை மிக பயங்கரமான முறையில் என்ன செய்ய அப்படியே பின்னப்பட்டு கொண்டு அதை விரிவுபடுத்தி கொண்டே போகிறது. அதனால தான் வந்து நம்முடைய முன்னோர்களான ஷேக்மார்கள் மிக கடுமையாக இருந்தாங்க. நம்முடைய இந்த காயல்பட்டணத்தில் வந்து இந்த தபலீ ஜமாத்துக்கு வந்து ஆரம்பத்தில் மிக கடுமையான எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டது. அதனால தான் நம்முடைய தாதா பீர் ஹசரத் ஷேக் அப்துல் காதர் சூஃபி ஹசரத் அவங்கெல்லாம் மிக கடுமையாக எதிர்த்திருக்கிறார்கள். அவங்க எழுதின கித்தாபுகள் இருக்குது, அதை படித்தாலே போதுங்க. எவ்வளோ கித்தாபுகள், எவ்வளோ ஆணித்தரமான விவாதங்களோடு இன்றைக்கும் அதுக்கு பதில் சொல்கிறதுக்கு யாருக்கும் துப்பு இல்லை. அந்தளவிற்கு ஆணித்தரமாக இஸ்லாத்தினுடைய கொள்கை இது தான், வஹாபியுடைய கொள்கை இது அப்படின்னு சொல்லிட்டு, இலுகாருல் ஹக் சத்திய பிரகடனம் சொல்லிட்டு அவங்களுக்கு கித்தாப் இப்போ நிறைய கித்தாபுகளை பல கித்தாபுகளை எழுதி என்ன செஞ்சாங்க, தெளிவுபடுத்தினாங்க. இவ்வளவு தெளிவுபடுத்தினதுக்கு பிறகும் கூட நம்முடைய மக்கள் எல்லாம் மாக்களாக மந்தைகளாக மாறிப்போனால் இப்போ நம்ம என்ன செய்ய முடியும்? இப்போ இது போன்ற நிறைய விஷயங்கள். நாம் இறுதியாக ஒரு விஷயத்தை நாம் சொல்ல வருகிறோம். இந்த மாதிரி நிறைய இருக்குது. இந்த பாருங்கள் ஜல்சலான்னு சொல்லிட்டு ஒரு கித்தாபு, உருது கித்தாபு, இன்ஷா அல்லாஹ் விரைவில் தமிழில் வெளியே வரும். இதில் இது மாதிரி நூற்றுக்கணக்கான கதைகள் என்ன செய்கிறான், இது மாதிரி போடுறான். அவங்களாம் அப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, அது இந்த கூத்தடிச்சாங்க, இந்த கூத்தடிச்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கதைகளை பேசி கொண்டு நேரத்தை வீணடிப்பதில் எந்த விதமான அர்த்தமும் கிடையாது. மாறாக நம்முடைய கேள்வி இதுதான், நம்முடைய ஒரு மக்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சரியான புரிதல் என்னென்னா இதுதான். தெளிவாக புரிஞ்சுக்கங்க, தப்லீக் தேவபந்தி அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய மத தலைவர்களை விட்டு கொடுப்பதே கிடையாது. அவங்க ரசூல்லாவுக்கு எதிராக பேசினாலும் சரி, ஹவுஸ்நாயத்துக்கு எதிராக பேசினாலும் சரி, வலிமார்களுக்கு எதிராக பேசினாலும் சரி, தர்காசியாரத்துக்கு எதிராக பேசினாலும் சரி, யாருக்கு எதிராக என்ன பேசினாலும் விட்டுக் கொடுப்பது கிடையாது. ஆனால் நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிராக அவங்க என்ன பேசினாலும் அவங்க என்ன செய்யலாம், ஏற்றுக்கணும். அப்போ ரசூலுல்லாஹ் விட்டு கொடுத்துட்றான், அதாவது தன்னுடைய ஈமானை அவங்க விட்டு கொடுத்துட்றான். அப்போ இந்த விஷயத்தில் மக்கள் மிகவும் எச்சரிக்கையாக தெளிவாக இருந்து கொள்ள வேண்டும் என்பதோடு நான் இறுதியாக நம்ம எல்லாம் சொல்கிறோம், எல்லாம் மாறி வரக்கூடிய சூழல் இப்படியெல்லாம் மாறிக்கிட்டு இருக்குது, அப்படி மாறிக்கிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் வஹாபிசத்தினுடைய தாக்கம், எங்கே பார்த்தாலும் தப்லீக் ஜமாத்தினுடைய அந்த பயங்கரம், இப்படியே ஒரு மோசமான ஒரு சூழல் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோமா இல்லையா? இதிலிருந்து வந்து நம்மளால் தப்பிக்கிறதுக்கு என்ன தான் வழி? நான் ஃபஸ்ட்டே ஒரு விஷயத்தை சொல்லிட்டேன், இந்த எல்லா பிரிவினைவாதிகளையும் விட்டு விடுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எல்லாத்தையும் விட்டுறோம், அது மட்டும் போதுமா அப்படின்னா அது மட்டும் பத்தாது. நாம் இன்னும் செய்ய வேண்டிய விஷயங்கள் ரெண்டே ரெண்டு விஷயம், நல்லா கவனமாக கேட்டுக்குங்க. இந்த ரெண்டு விஷயத்தில் நம்ம தெளிவாக இருந்தோம்னா நாம் வழிகெடுவதற்கு வாய்ப்பு கிடையாது, நம்மளை யாராலையும் வழிகெடுக்க முடியாது. இந்த ரெண்டு விஷயத்தில் நம்ம கோட்டை விட்டதுனால தான் இன்றைக்கி வந்து நிறைய பிரிவினைவாத இயக்கங்கள் உருவாகி கொண்டிருக்கிறது. அது என்ன ரெண்டு விஷயம்னா, ஒன்று ஹலாலான பிறப்பு. ஹலாலான பிறப்பு இருக்கணும் ஒரு மனுஷனுக்கு. ஏன்னா முஹம்மது பின் அப்துல் வஹாபா இருக்கட்டும், முஹம்மது பின் சவுதா இருக்கட்டும், அவனுடைய பிறப்புகள் குறித்தெல்லாம் உலமாக்கள் தெளிவாக எழுதியிருக்கிறாங்க. மிக மோசமான வழியிலே, தவறான வழியிலே பிறந்தவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விமர்சித்த வலீது குறித்து அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா சொல்வான், துல்லிம் பாததாலிக ஜனீம், விபச்சாரத்தில் பிறந்தவன் அவன். வலீது விபச்சாரத்தில் பிறந்தவன். அப்போ விபச்சாரத்தில் ஒருத்தன் பிறந்தான்னா, நான் குரானில் அல்லாஹ் சொல்லுவான், அத்தையிபாத் இல் தையிபுன் வ தையிபுன் இல் தையிபாத்,
நல்லவங்களுக்கு நல்லதை வச்சிருக்கிறான், நல்லதை நல்லவங்களுக்கானதை வச்சிருக்கிறான். இந்த ஆயத்து எப்போ வந்துச்சுன்னா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துணைவியார் அன்னை ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா மீது முனாஃபிக்குகள் இட்டு கட்டினாங்களா இல்லையா, அப்போ இந்த வசனத்தை அல்லாஹ் இறக்கி வைக்கிறான், நல்லவங்களுக்கு நல்லது தான் கிடைக்கும், நல்லது நல்லவங்களுக்கு தான் கிடைக்கும் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் எழுதி வைக்கிறான். அதாவது என்னன்னா, ஹஜ்ரத் ஆயிஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா தூய்மையானவர்களாக இருப்பதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துணைவியார். ஏன்னா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய துணைவியராக இருப்பதற்கு தூய்மையற்றவர்களுக்கு தகுதி கிடையாது. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்ல வரான், தூய்மையானது. இதுக்கு இன்னொரு தப்சீர் சொல்லுவாங்க, சொர்க்கம் வந்து தூய்மையானது, அங்கே போகணும்னா தூய்மை இருக்கணும், நம்முடைய பிறப்பு தூய்மையாக இருக்க வேண்டும், நம்முடைய உடம்பில் ஓடக்கூடிய ரத்தம் தூய்மையாக இருக்க வேண்டும், நம்முடைய சம்பாத்தியம் தூய்மையாக இருக்க வேண்டும். இந்த ஹலால் ஹராமை நம்ம பேணாமல் விட்டோம்னா ஒவ்வொரு விஷயத்திலையும். அப்போ இன்றைக்கி நல்லா நானும் நிறைய நபர்களை நான் கவனித்திருக்கிறேன். யாரையுமே பகிரங்கமாக கேவலப்படுத்துறது நம்முடைய நோக்கம் அல்ல, கேவலப்படுத்தக்கூடாதுங்கிறதுனால இந்த விஷயத்தை சொல்கிறேன். இந்த பிரிவினைவாதிகள் நிறைய நபர்களுடைய அம்மாக்களை நான் கவனிச்சிருக்கிறேன், அவங்களுடைய ஹிஸ்ட்ரியை நான் கேட்டிருக்கிறேன். அவங்கெல்லாம் மோசமான பெண்மணிகளாக இருக்கிறார்கள், அவங்களுடைய நடத்தையில் வந்து சுத்தம் கிடையாது. அப்போ அப்படிப்பட்ட தாய்மார்கள் இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கக்கூடிய பிள்ளைகள் இருக்குதே, அது எப்படி இருக்குது, நரகத்தினுடைய வழிக்கு போகக்கூடியதாக இருக்கிறது, நரகத்தினுடைய வழிக்கு அழைக்கக்கூடியதாக இருக்கிறது. அப்போ நீங்கள் வந்து ஹலாலாக நம்முடைய பிள்ளைகளை நம்ம ஹலாலாக பெற்றெடுத்தோம்னா, அந்த பிள்ளைங்களுக்கு ஹலாலான ரிஸ்க்கு கொடுத்தோம்னா அது போதும். அந்த பிள்ளைங்களாவது அல்லாஹ் என்ன செய்வான், ஹலாலை கொண்டு போய் ஹலாலில், அதாவது பரிசுத்தமானதை கொண்டு போய் அல்லாஹ் பரிசுத்தமான சொர்க்கத்தில் சேர்த்துருவான். பரிசுத்தமானது இல்லாமல் நஜீஸை பெற்றெடுத்தால், விபச்சாரம் இந்த உலகத்திலே பெருகிவிட்டால், இப்போ நம்ம நினைக்கிறோம் அன்றைய காலத்திலலாம் இந்த மாதிரி பிரச்சனை வரலையேங்க, அன்றைய காலத்திலலாம் இவ்வளோ பிரிவினை வந்துச்சா, 50 வருஷத்துக்கு முன்னாடி காயல் பெற்றதில் ஒரு ஜமாத்து தானே, பல ஜமாத்து இருந்துச்சா, தபலி ஜமாத் இருந்துச்சா, தௌஹீத் ஜமாத் இருந்துச்சா, வஹாபி ஜமாத் என்னங்க இருந்துச்சு, தேவ ஜமாத் இருந்துச்சா, 100 வருஷத்துக்கு முன்னாடி தேவந்த் இருந்தானா, யார் இருந்தா தமிழ்நாட்டில், யாருமே இல்லை. ஒரு அப்படியே வரலாற்றை எடுங்க, பாரம்பரியமாக ஒரு ஜமாத்து தான் இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் இடையிடையே தானே இந்த போன்ற சில சின்ன சின்ன ஜமாத்து வந்து இன்றைய காலத்தில் தான் ரொம்ப வந்து உலகத்தில் பரவி இருக்குது. காரணம் என்ன தெரியுமா, இந்த காலத்தில் தான் விபச்சாரமும் நிறைய பரவி இருக்குது. யாரும் மறுக்க முடியுமா, யாராவது மறுக்க முடியுமா, எந்த ஊர்லேயாவது விபச்சாரம் இல்லைன்னு சொல்லிட்டு மறுக்க முடியுமா? மிக கேவலம், இஸ்லாமிய சமூகத்திலும் அந்த மோசமான ஒரு வியாதி பரவி இருக்கிறது. அப்போ அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் நான் நல்லா பார்த்த வரைக்கும், அப்படி விபச்சாரத்தில் பிறக்கக்கூடியவர்கள், நான் இந்த மேடையில் சொல்கிறேன், இத்தனை பேருக்கு முன்னாடியும் இந்த அல்லாஹ்வுடைய இல்லத்தில் அப்படி பிறக்கக்கூடியவர்கள் தான் முதல்ல இந்த சுன்னத் ஜமாத்தை விட்டு வெளியே போகிறான். ரெண்டாவதாக, யார் ஹராம சம்பாதிக்கிறானோ, அநியாயமாக சம்பாதிக்கிறானோ, அநியாயமாக அடுத்தவனுடைய ரத்தத்தை உறிஞ்சி சம்பாதிக்கிறானோ, அப்படிப்பட்ட நபர்கள் சுன்னத் ஜமாத்திலேருந்து வெளியே போகிறான். ஏன், அல்லாஹ்வுடைய நியாய தீர்ப்பு. ஏங்க, அவன் ஒரு ஹராமி, அவன் உடம்புல ஓடுற ரத்தம் ஹராம், அவன் சாப்பிட்றது திங்கிறது எல்லாம் ஹராம், அவன் எப்படிங்க சொர்க்கத்தில் கொண்டு போய் சேர்க்க முடியும், அப்போ அவனை நரகத்தில் சேர்க்கறது தானே நியாயம். அப்போ அந்த நியாயத்துக்கு என்ன செய்யணும், இந்த துன்யாவில் அவன் வழி கெடணும், இந்த துன்யாவில் அவன் சைத்தானுக்கு முன்னாடி போகணும், இந்த துன்யாவில் அவன் பிரிவினைவாதியாக மாற வேண்டும். அப்படி மாறினாதான் ஆகிரத்தில் அவனுக்கு அதை வச்சு என்ன செய்ய முடியும், தண்டனையை கொடுக்க முடியும். அப்போ அல்லாஹ்வுடைய தீர்ப்பில் ஏதாவது தப்பு இருக்கா, அல்லாஹ்வுடைய தீர்ப்பில் ஏதாவது தப்பு காண முடியுமா? நம்ம நினைக்கலாம், இத்தனை பேர் பிரிஞ்சு போகணுமே, ஏன் இப்படி பிரிஞ்சு போகணும், அல்லாஹ் இப்படி பண்ணுறானே, இந்த சமுதாயத்தையும் அல்லாஹ் பிரிக்கணும். அல்லாஹ் வந்து யாருக்கும் எந்த அநியாயமும் செய்ய மாட்டான். குர்ஆனில் திரும்ப திரும்ப அல்லாஹ் சொல்லுவான், எந்த ஒரு ஆன்மாவிற்கும் அல்லாஹ் அநியாயம் செய்ய மாட்டான். அநீதம்ங்கிறது அல்லாஹ்வுடைய அகராதியிலே கிடையாது. அல்லாஹ் வந்து ஆதில், நீதமானதாக இருக்கிறான். அவனுடைய நியாயம் இதுதான், இந்த துன்யாவில் ஒருத்தன் ஹராமாக பிறக்கிறான், அவனுடைய ரத்தம் ஹராமாக இருக்கிறது, அவன் சாப்பிடக்கூடிய சாப்பாடு ஹராமாக இருக்குது, அப்போ அவனுக்கு தீர்ப்பு, இந்த சுன்னத் ஜமாத்திலிருந்து நீ வெளியேறிவிடு, பிரிவினைவாதியாக மாறிவிடு. குர்ஆன் அல்லாஹ் சொல்வான், உமை ஷாக்கிர் ரசூல் அம்பாதி மாத்தபை நல்லகுல் ஹுதா, ரசூலுடைய அந்த நேரிய பாதையை விட்டும் யார் அதற்கு மாறாக நடந்தானோ, எத்தபைய கைய சபீலில் முஃமினீன், முஃமின்களுடைய பாதையை விட்டும் பிரிந்து பிரிவினைவாதியாகி போனானோ, நீ வல்லிஹி மாத்தவல்லாஹு நுஸ்லிஹி ஜஹன்னம், அவன் திரும்பி போன பாதையிலேயே அவனை விட்டு அவனை நரகத்தில் கொண்டு போய் புகுத்தி விடுவோம். நியாய தீர்ப்பு, இப்போ அல்லாவுடைய நியாய தீர்ப்பை யாருமே குறை பேசக்கூடாது. அதான் சொல்கிறேன், அல்லாவுடைய கலா கதிரை பொருந்திதாகணும். அவன் பண்ண தப்புக்கு, அல்லது அவங்க அம்மா பண்ண தப்புக்கு அவன் நரகத்தை போய் சேரக்கூடிய அந்த பாதையை தேர்ந்தெடுத்து கொண்டான். நம்ம பிள்ளைங்களை வந்து நரகத்தினுடைய பாதையிலிருந்து காப்பாற்ற வேண்டும் என்றால், சில பேர் சொல்கிறாங்க நம்ம வந்து எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கணும், அவனை பாரம்பரியமாக வளர்க்கணும். இது யதார்த்தமான ஒரு விஷயம் தான், நல்லது தான். நம்மளுடைய பாரம்பரியத்தை சொல்லித்தான் என்ன செய்யணும், வளர்க்கணும். நம்முடைய பாரம்பரியத்தினுடைய அந்த ஐக்கியத்திலேயே ஒரு என்ன செய்யணும், நம்முடைய பிள்ளைகளை கொண்டு போகணும்.
அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். ஆனால் அதனை விட இந்த ரெண்டு விஷயமும் ரொம்ப அடிப்படையான விஷயம். இந்த ரெண்டு அடிப்படையும் நம்ம கொடுத்துட்டோம்னா, ஏன் சரி இப்போ எத்தனையோ இப்போ பிஜேவை சொல்கிறோம், பிஜே என்ன அதுக்கு முன்னாடி அவனை வள்ளி கெடுக்கக்கூடிய மாசாவில் போய் ஓதலை, சுன்னஜமாத் மாசாவில் ஓதிட்டு வந்தவன் தாங்க. பிஜே சுன்னஜமாத் மாசாவில் ஓதினவன் தான். எத்தனையோ தபிலீகாரர்களுக்கு இடம் கொடுக்கக்கூடியவர்கள், வஹாபி இஸ்லாத்தை ஆதரிக்கக்கூடிய எத்தனையோ ஆலிம்சாக்கள் சுன்னஜமாத் மாசாவில் ஓதிட்டு போய் தான் இருக்கிறான். அதுக்கு வந்து காயல் பண்ண கூட விதி விளக்காக இருக்க முடியும்னு நான் சொல்ல முடியலை. எல்லா உரிமையும் இது பொதுவாக எல்லா உரிமையும் இதில் வந்து அகப்பட்டு கிடக்குது. என்ன இப்போ எல்லா ஆலிம்சாக்களுக்குமே இன்றைக்கி வந்து சுன்னஜமாத்துங்கிற வார்த்தைக்கு வந்து நழுவுதுபில்லை எல்லாம் பாதுகாக்கணும். ஏதோ மௌலது ஓதுனா சுன்னஜமாத்து, பாத்திய ஓதுனா சுன்னஜமாத்து அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்களும் வந்து இங்கே இருக்கிறது. ஆனால் அப்படி கிடையாது. சுன்னஜமாத்துங்கிறது கொள்கை சார்ந்தது. கொள்கை இருந்தால் தான் சுன்னஜமாத்து. எத்தனையோ வஹாபிங்க அவனுடைய மதரசாவில், ஏன் திருச்சி அன்வாரூரிலும் இது போன்ற எத்தனையோ மதரசாக்கள் வந்து பகிரங்கமாக பத்துவா கொடுத்துருக்கலாம். மௌலது ஓதுறது ஷிர்க்குன்னு சொல்லிட்டு, பித்துஆத்துன்னு சொல்லிட்டு அப்படின்னா என்ன, அதை செய்கிறவன் மார்க்கத்தை விட்டு வெளியே போயிட்டான் அப்படின்னு. அங்கே ஓதிட்டு வரவன் மௌலு ஓதிட்டு இருக்கிறான். நான் கேட்டேன், என்னையா அநியாயமாக இருக்குது, உங்கள் மாசாவில் தான் இப்படி பத்துவா கொடுத்துருக்குறாங்க, ஷிருக்கு நீ ஷிருக்கு செய்கிறியா? எனக்கு ஷிருக்கு கிடையாது, எனக்கு சவாபு. என்னுடைய கொள்கை எப்படி, நான் சுன்னஞ்சமாதக்காரன், என்னுடைய கொள்கை எப்படி சவாபு. ஆனால் நீ ஒரு தேவபந்தி தபலீக் மசாலா ஓதுனவன், உன்னுடைய கொள்கை எப்படி மௌலுது ஓது சிறுக்கு ஆச்சே விதையாச்சே, எப்படியா வந்து யார சூழல்லா யா நபி சலாம் அலைக்குன்னு ஓதுற, யார சூழல்லான்னு ஓதுற, யார சூழலான்னு ஓதுறது சிறுக்குன்னு பகிரங்கமாக சொல்லியிருக்கிறீங்களையா? எப்படியா யார சூழல்லா யா செய்யுது யார சூழலா குதுபியதுன்னு ஓத முடியுது அப்படின்னு கேட்குறேன். என்னங்க பண்ணுறது பொழப்பு, என்னங்க பண்ணுறது பொழப்பு. ஓய்த்தனாகணும் பொழப்புக்காகனு சிறுக்கு செய்தியா? இப்போ பொழப்புக்காகனு என்ன வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லா பாதுகாக்கணும். அப்போ மௌலுது ஓகிறத வச்செல்லாம் முடிவு பண்ணாதீங்க. இன்றைக்கி வந்து பெரிய இது, அந்த தேவபந்திகளுடைய ஒரு பெரிய ஒரு இது என்னென்னா, வருவான் பாப்பான் சுன்னஜமாத் பள்ளி வாசலா, இங்கே வந்து தம்மை சுன்னஜமாத்காரனாக அடையாளம் காட்டி கொண்டு சுன்னஜமாத்தினுடைய செயல்பாடுகளை செஞ்சுக்கிட்டு அப்படியே சன்னஞ்சன்னமாக அப்படித்தான் செய்கிறான், இது பண்ணுவான் அப்படிதான். இது இந்த ஹிஸ்ட்ரிலாம் நம்ம எடுத்தோம்னா நிறைய வரலாறுகளை தோண்ட வேண்டியிருக்கும். சேலத்தில் ஒருத்தர் ஒரு மாசா கட்டினார் தபலீக் மசாவை, அவரை பற்றி சொல்லுவாங்க. ஆரம்ப கட்டத்தில் வந்து அவர் என்ன செஞ்சார், இன்றைக்கி அதில் வந்து போதிக்கிறாங்க பாத்தியாலும் ஓதக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஆனால் அன்னைக்கு அவர் பாத்தியா ஓதி சம்பாதிச்சு அந்த மாசாவே கட்டினார். ஃபாத்தியா ஓத மாட்டேன்னு சொன்னால் பள்ளியாசலையே வச்சுருக்க மாட்டாங்களே. அப்போ அது ஃபாத்தியா ஓதி சம்பாதிச்சு தான் மாசாவை கட்டிட்டு அந்த மாசாவில் என்ன செய்கிறார், ஃபாத்தியா ஓதக்கூடாதும் பாடம் சொல்லி கொடுக்குறாங்க பிள்ளைங்களுக்கு. அதே போல் தான் எத்தனையோ நபர்கள் உள்ளுக்குள்ளே ஒரு மாதிரியும், இந்த தபலீகாரனை பொறுத்தளவுக்கு நீங்கள் தெளிவாக புரிஞ்சிக்கவே முடியாது. பச்சை முனாஃபிக்கு, ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு மாதிரி வெளிப்படுவான். அல்லாஹ் முனாஃபிக்களை பற்றி சொல்லுவான், ஈமான் கொண்டவர்கள் மத்தியிலே வந்தால் ரசூல்லாட்டை வந்தால் நீங்கள் தான் ரசூல்லான்னு சொல்லுவான். அவன் முனாஃபிக்கிட்ட போனப்போ இல்லைப்பா நாங்கள்லாம் சும்மா சொன்னோன்னு சொல்லுவான். அந்த மாதிரி அவனுடைய ஆட்கள் மத்தியில் இருக்கிறப்ப வந்து அவனுடைய அந்த அடையாளத்தோடு இருந்து கொள்வான், அவனுடைய கொள்கையை பின்பற்றி கொள்வான். ஆனால் அப்படியே வெளியே நம்மகிட்ட வந்துட்டான்னு வைங்க, நம்மளை மாதிரியே நடிப்பான், நம்மளை மாதிரியே சொல்லுவான். நாங்களாம் அப்படி சொல்கிறதே இல்லையே, மௌலது ஒரு சீக்கு நாங்கள் எப்போ சொன்னோம், நாங்கள் அப்படிலாம் நவுது பில்லான் எங்களை பற்றி அப்படி சொல்கிறீங்க. அப்போ முழுக்க முழுக்க அதான் அதே அந்த தபலீக் மசாவில் இருக்கக்கூடிய உஸ்தாமர்கள், எனக்கு தெரியும் என்னையிட்ட யாரும் ஏமாத்த முடியாதுங்க, நான் வந்து கண்கூடாக அவங்க கூடையே இருந்து அவங்க மாசாவிலேயே ஓதி வெளியே வந்திருக்கிறேன், வெளியே வந்துட்டேன், நான் எல்லாம் பாதுகாத்துட்டேன். அப்போது நேரடியாக நான் பார்த்த விஷயங்கள் அங்கே பகிரங்கமாக எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாங்க. கந்தூரி நடத்துகிறதெல்லாம் ஹராமு, பிதாத்து உருசு நடத்துகிறதெல்லாம் பிதாத்து ஹராமு, கொடியேற்றுறதெல்லாம் ஹராம், எல்லாமே பிதாத்து ஹராம் ஷிருக்கு அப்படின்னு சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் அங்கேருந்து சில உற்சாகங்கள் போய் என்ன செய்வாங்க, கந்தூரி விழாக்களிலே கலந்து கொண்டு நோட்டீஸ்லாம் பேர் போடுவாங்க. நான் எடுத்துகிட்டு வந்து மாணவர்கள்ட்ட காட்டி என்ன செய்வேன், வேடிக்கையாக கேட்பேன், என்னடையா அநியாயமாக இருக்குது, நமக்கு மேலே நமக்கு ஒரு மாதிரி சட்டம் சொல்லி தர்றாங்க. ஆனால் இங்கே போய் என்ன அவர் போய் வந்து அஜரத்து வந்து கந்தூரி கொடி ஏற்றுவார் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கிறாங்க, இது என்ன அநியாயம் யா? ஏன்னா அங்கே சந்தா வசூல் பண்ணணும், அவன்கிட்ட போய் அப்படி நடித்தா தான் சந்தா வசூல் பண்ண முடியும். அவன்கிட்ட போய் நீ கொடி ஏற்றாருன்னு சொன்னால் அவன் உனக்கு சந்தாவே இல்லைம்பான், அப்போ நீ மாசா இப்படி நடத்துவ. அப்போது அவர்களுடைய நோக்கம் வந்து இந்த துன்யா தான், இந்த துன்யாவில் வந்து துன்யாவை சம்பாதிச்சுக்கணுங்கிறதுக்காக வேண்டி என்ன வேஷம் வேணாலும் போடுறதுக்கு அவங்க தயாராக இருக்கிறார்கள். ஆனால் அந்த மோச வலையிலே நாம் விழுந்துவிடக்கூடாது என்பதைத்தான் நாம் மீண்டும் 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 இங்கே எச்சரிக்கிறோம். நான் சொன்னதை போல் முதல்ல சொன்ன ஒரு விஷயம், அந்த பிரிவினைவாதிகள் அத்துணை நபர்களையும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள் என்கின்ற பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வார்த்தையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் போதும். இரண்டாவது முக்கியமான விஷயம், நாம் இந்த சமுதாயத்திலிருந்து விபச்சாரத்தை ஒழித்து பிறக்கக்கூடிய பிள்ளைகள் ஹலாலாக இருக்க வேண்டும். அந்த பிள்ளைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஒரு கவள உணவாக இருந்தாலும் சரி அது ஹலாலாக இருக்க வேண்டும். இதனை நீங்கள் பேணி கொண்டோம் என்று சொன்னால் நிச்சயமாக அல்லாஹ் குர்ஆனில் சொல்றதை போல் அத்தையீபாத்தில் இத்தையீபேன தையீபுன இத்தையீபாத், அல்லாஹ் வந்து என்ன செய்வான், ஹலாலான வஜீபனம் உண்டு ஹலாலாக இருக்கக்கூடிய நல்லவர்களை எல்லாம்
நல்லதை எல்லாம் கொண்டு போய் அல்லாஹ் என்ன செய்யணும், சொர்க்கத்தில் சேர்த்துருவான். அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் அந்த நல்லவங்களுக்காக வேண்டி தான் வச்சிருக்கிறான். அல் ஹபீசாத் அடுத்த வரையும் எல்லாம் சொல்லுவோம், அல் ஹபீசாத் இல் ஹபீசீன அல் ஹபீசோன் இல் ஹபீசாத். அது அல்லாமல் நஜீஸ் இருக்குது, நஜீஸு நஜீஸாக பிறந்தது, நஜீஸை திண்டது, ஹராமை திண்டது, இந்த மாதிரி கேஸுங்களை எல்லாம் அல்லாஹ் என்ன செய்வான், நரகத்தில் கொண்டு போய் சேர்த்துருவான். நரகத்துக்காக வேண்டி தான் அதை படைச்சு வச்சுருக்கிறான். இதுதான் அல்லாஹ்வுடைய நியாய தீர்ப்பு. இந்த நியாய தீர்ப்பை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும், ஏற்றுக்கொள்கிறோம். அதே சமயத்தில் இந்த விஷயத்திலே நாம் கவனமாக இருந்துவிட்டால் நிச்சயமாக அந்த வஹாபிச கோரப்பிடியிலிருந்து, அதனுடைய சதியிலிருந்து நாம் தப்பிவிடலாம். ஆனால் மிகவும் கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, சமுதாயத்தில் வந்து ஹலால் ஹராம் பேணப்படுவதே கிடையாது. எப்படியாவது சம்பாதிச்சா போதும், எப்படியாவது சாப்பிட்டா போதும், எப்படியோ வயிறு நிறைஞ்சால் போதும், எப்படியோ வண்டி ஓட்டினா போதும், காசு வரணுங்கிறது மட்டும்தான் நோக்கமாக இருக்குதே தவிர அது எப்படி வர்றது அப்படிங்கிறத பற்றி யாருமே சிந்திக்கிறது கிடையாது. அதுதான் மிகப்பெரிய அந்த வழிகட்டு இருக்கான். அதாவது ஹராம் சேர சேரதாங்க நரகத்தினுடைய பாதை அதிகமாகும். அப்போ ஹராம் அதிகமாக அதிகமாக பிரிவினைவாதங்கள் அதிகமாகும், ஹராம் அதிகமாக அதிகமாக நரகவாதிகள் எல்லாம் அதிகமாக ஆக வேண்டிய ஒரு நிர்பந்தம் ஏற்படும். அல்லாஹ் ஷானுஹு தஆலா பாதுகாத்துருள்வானாக. ஹலால் ஹராம் பேணக்கூடியவர்களாக நம்மை ஆக்கிரல்வானாக. நம்முடைய சமுதாயத்திலிருந்து உபச்சாரம் என்கின்ற அந்த மோசமான நோயை அல்லாஹ் தஆலா நீக்கி வைத்து நம்முடைய சந்ததிகளை அல்லாஹ் ஷானுஹு தஆலா ஹலாலானவர்களாக ஆக்கி வைப்பானாக. அவர்களுடைய வஜீபனத்தையும் அல்லாஹ் ஹலாலாக்கி தந்திருவானாக. வாஹிர் தவான் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.